உம்மையே ஆராதிப்போம் எங்கள் உயிருள்ள எல்லாம். கரங்களை தட்டி ஆண்டவரே எங்கள் மத்தியில் இந்த முதல் நாளிலே இறங்கி பிரசன்னமாயிருக்கிறதற்காய் இந்த முதல் நாள் முதல் இந்த மூன்று நாட்கள் உமது விசேஷித்த வல்லமையை கரத்தை ஆண்டவரங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி ஆண்டவரே உடைய வார்த்தைகளை அனுப்பி அநேகரை உயிர்ப்பித்து உம்முடைய ராட்சியத்திற்கென்று கர்த்தர் எழுப்ப போகிற உமது மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற வேளையில நம்முடைய கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக கூட்டத்தினுடைய ஆரம்பமாக ஆரம்ப ஜபமாக ஸ்தோத்திர வேர்க்கிழமையில கர்த்தருடைய பணியை செய்து வருகிற கர்த்தருடைய தாசர் சுதர்சன் பாஸ்டர் ஜெபிப்பார்கள். நல்ல ஜப நிலையிலேயே காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் அனைவரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். பிரைஸ் தி லார்ட். உண்மையாய் நாம் அவரை துதிப்போமானால் அவருடைய மகிமை நம்மை நிரப்பும், அவருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும். அவர் மகிமைப்படுவார். ஹூராமா ஷாக்காலா ரியாந்தானா ராபா ஹூடாமானா ரியாந்தானா ரிபி காமாலபா லபா. ஆவியானவரே ஸ்தோத்ரம். தூராமா ஹமா ரியாந்தானா ராபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதார மனதார இந்த நாளின் இந்த ஆசீர்வாதமான கன்வென்ஷன் கூட்டங்களின் முதல் நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமே. ஸ்தோத்திரம். உண்மையாய் துதிப்போம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போம். துதிக்கிற சத்தம் எழும்பட்டும். நாங்கள் நினைக்கிறதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் அதிகமாய் எங்களிலே கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிற எங்கள் தேவன் இந்த நாளிலும் நாங்கள் நினைத்ததற்கும் எதிர்பார்த்ததற்கும் மேலாக இந்த ஆராதனையை நீர் நடத்தி தருகிறதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹூராமா ஷாபாலா பாரபா தூராமான ரபாலா பாபா ஷாகாலாபா. மகிமை மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். தேவனே ஸ்தோத்ரம். தடைகளெல்லாம் கர்த்தர் நீக்கி போடும்படி ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற இந்த கூட்டங்களுக்கு விரோதமாக இருக்கிற தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதுக்கு தடையா இருக்கிற எல்லா எதிர்கிரியைகளையும் ஆண்டவர் இயேசு தாமே அகற்றி போடும்படி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். தாயங்காமல் துதிப்போம். தூராமா ஷாமானா மாரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை உடை தெரியும்படியாய் சத்துருடைய ஆதிக்கங்களை நிர்மலமாக்கும்படியாய் முறுக்கி போடும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் பெரிய ஒரு விடுதலை பெரிய ஒரு தேவ அக்னி இந்த இடத்துல ஊட்டப்பட வேண்டும். அக்னி பலமா இறங்கணும் பலமா இறங்கணும். ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம் மனுமக்கள் ஆகிய எங்களுக்காய் சிந்தின ரத்தம் வீணாய் போகாதே வீணாய் போகாதே. இயேசுவின் ரத்தத்தினால் இந்த இடம் சுத்தமாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ரத்தம் தேசம் எங்கு ஊற்றப்படட்டும். இந்த தேசம் எங்கு ஊற்றப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரே திரள் கூட்டமான ஜனங்கள் இந்த இடத்தில் வரட்டும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கட்டும். தேவனுக்கென்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவரே ஒரு பாவி மனம் திரும்புகிறதுனால
பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. இன்றைக்கு அநேக இருள் இருக்கிற ஜனங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீர் தருகிற இரட்சிப்பை பெற்று பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டாகும்படி நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை இந்த நாளிலே இந்த இடத்துல நிறைவேறட்டும் ஆண்டவரே, இன்னும் நிறைவேறட்டும் ராஜா. ஹல்லேலூயா. தடைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பலத்த கிரியை நடப்பிக்கப்படட்டும், நடப்பிக்கப்படட்டும் ராஜா. ரிகமலபவ ஷபலபா ரிகமலபவ சந்துலரபா. ஓ ஹல்லேலூயா. இவ்விதமான கிரியைகளை நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே, கண்டதில்லை என்று ஆண்டவரே காண்கிற கேள்விப்படுகிற எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாய் இந்த நாளில் பலத்த கிரியைகளை செய்யும், இந்த நாட்களில் பலத்த கிரியைகளை செய்யும். உம்முடைய நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்தும். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின தேவன், உம்முடைய ஜனங்களுமே விசுவாசித்து உம்மிடத்திலே சேரும்படி செய்த தேவன், இந்த நாட்களிலும் அதை செய்யும்படியாய், இந்த வேளையிலும் அதை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். Praise the Lord, Praise the Lord. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாம மகிமைக்கின்றவைகளை செய்தருளும். ஹல்லேலூயா. ரிமானாகாதுராமா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே பிரசன்னமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். பெரிய காரியங்களை நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல கரங்களிலே ஒப்பு தந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பொது கன்வென்ஷனை தந்த தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படும்படியாக நாம் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். மகிழ்ச்சியோடு பக்கத்தில் பார்த்து இயேசு நல்லவர். சந்தோஷமோ, சந்தோஷ முகத்தோடு கூட இயேசு நல்லவர். ஆமென். ஒரு ரெண்டு பேருக்கு சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். செபத்தோட்டத்திலே வெளிவந்த நல்லவர் நீர்தானே என்கிற அந்த பாடலை முதல் பாடலாக மெல்ல பிள்ளைகளும் தெரிந்த பாடல் உற்சாகமாக கரங்களை தட்டி நல்லவரிடத்திலிருந்து நல்லவைகளை சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு இன்றைக்கு இந்த நல்ல வாய்ப்புகளை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நல்லவர் நீர்தானே. ஆமென். எல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக. ஆமென். கர்த்தரில் மகிழ்ச்சியாய். ஆமா இருக்கிறதே. ஹல்லேலூயா. பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நல்லவர் நீர்தானே. எல்லாம் நீர்தானே. கையை தட்டி பாடிடுவோ. எல்லாம் நீர்தானே. என்னே சரி நன்றி மானுவே, நன்றி சொல்லுவோம். நன்றி மானுவே, நன்றி. நல்லவர் நீர்தானே. எல்லாம் நீர்தானே. சொல்லுவோம் என் நீர்தானே. எனக்கு எல்லாம் நீர்தானே. எனது ஆற்றல் நீர்தானே. எனது பலனும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். எனது ஆற்றல் நீர்தானே. எனது பலனும் என் கீதம் என் பாடல் எல்லாமே நீர்தான். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என் கீதம் என் பாடல் எல்லாமே நீர்தானே. நல்ல கைகளை தட்டி
ஜகரே நந்தி இயேசு ராஜா நந்தி நல்லவர் எல்லாம் நீர்தானே அவர் முகத்தை பார்த்து நல்லவர் நீர்தானே எனக்கு எல்லாம் நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன் பதில் தந்தீர் என் நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் பதில் தந்தீர் என் வேதனையில் கதறினேன் விடுதலை காண செய்த அன்பியப்பா என் வேதனையில் கதறினேன் விடுதலை ஒரு விஷயம் கூட நெருக்கத்தில் இருந்து கூப்பிட்ட நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் பதில் தந்தி நந்தியோர் நெருக்கத்தில் இருந்து தகப்பனே எனக்கு பதில் என் வேதனையில் கதறினே விடுதலை காண செய்தி என் வேதனையில் கதறினே சத்தம் உயர்த்தி என்னே சரே நந்தி அன்பே உணர்ந்து நந்தி இயேசு ராஜா இயேசு ராஜா ஒரு விஷயம் கூட என்னே சரே பவரே மனுவே நந்தி ரட்சகரே இயேசு ராஜா எனக்கு நாடெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் என் இதய கூடாரத்தில் நாடெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் இதய கூடாரத்தில் கர்த்தர்கரம் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்யும் நல்ல சொல்லுவோம் என் கர்த்தர்கரம் எனக்காய் உயர்ந்த பராக்கிரம் ஒரு விசை கூட நாளெல்லாம் நாளெல்லாம் வெற்றியின் நல்ல சப்தம் உயர்த்தி கரங்களை நாளெல்லாம் வெற்றியின் தகப்பனே எனது கூடாரத்தில் தகப்பன் கரம் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்யும் என் கர்த்தர்கரம் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்யும் என் ஏசரே என் ஏசரே மாறுவே சொல்லுவோ ரட்சகரே இயேசு ராஜா கர்த்தர் எனக்குள் வாழ்வதனால் நான் கலங்கிட தேவையில்லை உலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும் இந்த பிரச்சனைகள் நமக்கு எதிராய் என்ன செய்ய முடியும் ஒரு விஷயம் கூட சொல்லலாமா கர்த்தர் கலங்கிடவே மாட்டேன் சொல்லுவோமா கர்த்தர் எனக்குள் வாழ்வதன் கலங்கிடவே ஒரு விசை கூட கர்த்தரை பார்த்து என் கர்த்தர் எனக்குள் வாழ்வதனால் நான் கலங்கிடவே அறிக்கை செய்து ஒரு கூட கர்த்தர் நமக்குள் கலங்கிடவே மாட்டேன் உலகம் எனக்கு
செய்கிறாய் என்ன செய்து சொல்லுவோம் உலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும் நேசரே நம்பி அனுவே நம்பி ரட்சகரே உணர்ந்து சுராஜா இதுவே அகமகிழ்வே அக்களிப்பே அல்லேலூயா பாடுவே இன்னும் அக்களிப்பே அல்லேலூயா பாடுவே என்னே சரே உயர்த்தி ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு தந்த விசேஷ நாள் இது ஹல்லேலூயா எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க நேற்றைய போல இல்ல கர்த்தரின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற இந்த நாள் கர்த்தர் எனக்கு தந்த மிகப்பெரிய நாள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சொல்லுங்க ஆமென் இன்றைக்கு நான் அந்த சேனைக்குள் பலத்தில் பாய்வன் ஆமென் ஹல்லேலூயா நீங்க பாடும் போதே உங்களுக்கா எரிகோக்கள் விழும் ஹல்லேலூயா முழு பலத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கணும் அவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது ஆமென் சொல்றீங்களா நம்ம அதுல எல்லாம் அப்படின்னு இல்ல கை தட்டுறதுல கூட நம்மகிட்ட கொஞ்சம் போய் இருக்கத்தான் ஆமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு விஷயம் கூட சில சாங்ஸரை பாட போறேன் எனது ஆற்றல் ரொம்ப பிடித்த பாந்த வரிகள் எனது ஆற்றல் நீர் தான் அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம பலவீனம் ஆமேனா ஹல்லேலூயா உண்மைதானே அவர் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் ஒரு மாதிரி மொஞ்செல்லாம் தொங்கி போய் சொங்கி போய் அப்படியே ஒரு ஓரமா சரி போறது போல போட்டோம் நடக்கிறது போல நடக்கட்டும் ஆனா அவர் மட்டும் உள்ள வந்துட்டாருன்னா ஒண்ணுமே இருக்காது இல்லாம இருந்தாலும் இருக்கிறவைகளை இல்லாததை இருக்கிறதை போல பார்க்கிறவர் ஒரு பெரிய சந்தோஷம் இதுக்குள்ள கையை தட்டி ஆமே ஆண்டவரே நீர் தான் என் பலம் நீர் தான் என் ஆற்றல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நமக்கு எதை கொடுக்கணுமா எல்லாத்தையும் கொடுத்துருவோம் என்னையே தரப்பா என் பலத்தை தரப்பா என் முழு ஆத்மாவை உமக்கு தரப்பா முழு பலத்தோடும் கர்த்தரை உயர்த்த மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் எந்த பகுதியில இருந்தாலும் அத்தனை பகுதிகளையும் சம்பூரணப்படுத்துவார் ஆமென் எனது ஆற்றல் நான் பாடுறத கேட்கறது இல்லை நம்ம சேர்ந்து பாட போறோம் ஹல்லேலூயா சொல்லலாமா எனது ஆற்றல் நீர் தானே எனது ஆற்றல் நீங்க தானே எனது ஒரு விசை கூட சொல்லுவோமா எனது அகப்பனே பாடல் எல்லாமே நீர்தான் உங்களை பாடாம யார பாட எல்லாமே ஒரு விஷயம் கூட எனது ஆற்றல் எனது நீர்தான் எனது பலனும் நீர்தான் எனது மகிழ்ச்சியோடு எனது பாடல் எல்லாமே நீதானே
ஊதியம் கர்த்தர்கரம் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்யும் என் நேசரே நன்றி மனுவே நன்றி ரட்சகரே நன்றி இயேசு ராஜா இருக்கிறவரே இருக்கிறவராக ஹல்லேலூயா நல்ல கையை தட்டி ஓ ஜீசஸ் உங்க சமூகம் எத்தனை ஆனந்தம் உங்க சமூகத்தில் வாழ்கிறது எத்தனை பேரின்பம் ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிற ஆயிரம் நாளை பார்க்கிறோம் அப்பா ஆலயத்தின் வாசற்படியில வாசம் பண்ணுகிற ஒரு நாள் நல்லது ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல கைகளை உயர்த்தி அல்லது தட்டி ஏதோ ஒண்ணு செய்து கர்த்தர் நாங்க இருக்கிறப்பா உங்க பாதத்துல இருக்கிறப்பா கவனிச்சுக்கங்க என்ன ஒருக்க பாத்துருங்க ஹல்லேலூயா ஒரு நாள் இயேசு ஊழிய பாதையாய் போய்கொண்டே இருந்தார் அக்காலங்களில் ஹல்லேலூயா அற்புதம் நடக்கல செய்யல ஒரு ஸ்திரீ வந்து வித்தியாசமா வந்த அந்த இடத்துல எப்படி வந்தாலும் ஆமா உறங்கிக்கிட்டே தொட்டா பாக்கலாம் வந்தா கிடைக்க பாத்துக்கலாம் அப்படின்னு வரலையா எப்படியாச்சும் அவர் என்ன செய்திருந்தோம் டச் பண்ணிரணும் ஒரு அலையில சொல்லுங்க அலையலூயா எத்தனை பேர் தொட்டுத்தான் பார்த்தாங்க ஒண்ணு நடக்கல சும்மா சாதாரண தொடுதல் அல்ல வித்தியாசமாய் தொட்டவளை கர்த்தர் தொட்டார் அன்றைக்கே அவருடைய உதிரப்போக்கை நிறுத்தினார் ஆண்டவர் அற்புதத்தை செய்து சரீரத்தில் உணர்ந்து கொள்ள அன்றைக்கே விடுதலை தந்தவர் இன்றைக்கு விடுதலை தருவதற்கு இதோ நம்முடைய நடுவிலே அவர் வஸ்திரத்தை அமேன் தொடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமாக்குகிறவராய் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நம்ம பாடுவோம் கையை தட்டி வாயை திறந்து இந்த மூணு நாள்ல எனக்கு இதுவரை நடந்துராதது நடக்கணும் அதுதான் ஆண்டவர்ட்ட ஒரு கோரிக்கை ஆமென் சொல்லுங்களா இந்த மூணு நாள்ல ஆண்டவர் நான் ரொம்ப நாள் காத்திருக்கேன் எல்லா நாளும் வர்றதும் போறதும் மட்டும் தன் நாள் மாதிரி ஆமா வருவா தின்னுவா கொஞ்ச நாள் அப்படி போயிடுவா இல்ல இல்ல இன்னைக்கு இந்த நாள்ல இந்த விசேஷித்த கூட்டத்துல ஆண்டவர் இடத்துல ஏதாவது ஒன்றை ஆமா இதுவரைக்கும் நான் அழுதது போதும் சும்மா அழுதுகிட்டே பனி நாள் சொன்னா அவ சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னா அவன் என்ன ஒரு மாதிரி பார்க்க என் முறைக்கு அப்படின்னு ஆமா இன்னைக்கு அந்த முறைப்புக்கு எல்லாம் முற்று புள்ளி சிலர் சொல்றாங்க அதுதான் பாஸ்டர் எனக்கு கிருபை அதுதான் கிருபை இல்ல கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற நாட்கள் இது அல்லேலூயா விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரதை செய்வதற்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள ஆண்டவர் என் கூப்பிடுதலை கேட்கிறவர் எனக்கா யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தரவர் நம்புறீங்க அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஒரு பாடலை கூட பாடலாமா
Thank you, Jesus. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே அப்படிங்கிற ஒரு பாடலை ஃபாதர் பாடி இருக்கிறாங்க. அந்த பாடலை நம்ம பாடி கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம். Thank you, Jesus. Thank you, Lord. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே எண்ணங்கள் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது, துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய், உன் வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய். ஏசையா ரட்சகரே ரத்தத்தால், ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினிரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். சொல்லுவோமா, என் கண்மலையும் என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன், வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன், உங்க பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினிரே, ஏசையா ரட்சகரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாக. எல்லாரும் சொல்லுவோம், என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாக. இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதால், இதயம் மகிழ்கின்றது உங்க வசனம் உட்கொள்வதால். கண்கள் மிளிர்கின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால், என் கண்கள் மிளிர்கின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால். ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினிரே, ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினிரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள். தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன், தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன், தேனின் சுவையை விட சுவைத்து. ஒரு விசை கூட, தங்கம் பொன்னை விட, தங்கம் பொன்னை விட ராஜா, தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன், தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். ஏசையா ரத்தத்தால் கழுவினிரே, ஏசையா. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வாயின் சொற்களினால் எச்சரிக்கப்படுகின்றேன், உங்க வாயின் சொற்களினால் நான் எச்சரிக்கப்படுகின்றேன். கை கொண்டு வாழ்வதினால் மிகுந்த பலன் உண்டு,
அதை கை கொண்டு வாழ்வதினால் மிகுந்த பலன் உண்டு. ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினே, ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதால். தகப்பனே, கண்கள் வீழ்கின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால் சொல்லுவோம். கண்கள் வார்த்தையின் வெளிச்சத்தினால் ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினே, ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் என் சொற்கள் உகந்ததாகட்டும். கரங்களை அப்படியே தட்டி ஆண்டவரே ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் வந்தடைய தக்க கண்மலையாய் இரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அலையலூயா, அலையலூயா. நீதிமான் ஓடி சென்று தங்குவதற்கு ஒரு நல்ல அடைக்கல பட்டணம் கர்த்தருடைய நாமம். ஆமென். சுகமா தங்குறதுக்கு அழகான ஒரு இடம். அலையலூயா, கர்த்தர் நல்லவர். அலையலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பாடலை கூட நம்ம பாடி கர்த்தரை பயன்படுத்த போறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்கவும் தடை செய்யவும். ஆமென். யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் சொல்லுங்க, செய்ய வல்லவர் நீர் செய்ய. அப்ப நான் செய்ய நினைக்கிறது அதை சொல்லாதீங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய தடைபடாது. ஒரு 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 நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என் கர்த்தர் செய்ய அப்படி நல்ல அல்ல அப்படி அப்படி. ஆமா ஆமா, அல்லேலூயா. சிலர் புரிஞ்சிட்டீங்க. ஆமா, அல்லேலூயா. சோதனை சின்ன பிள்ளைங்க சில நேரம் அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கும் போது பிள்ளைகளுக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி கசா மூசம் ஆகும். அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யணும்? ஓடி போய் அம்மா பின்னாடி அல்லது அப்பா பின்னாடி போய் ஒழிச்சுக்கிட்டு அம்மா அப்படின்னு பாத்துருக்கீங்களா? ஆமா, அல்லேலூயா. சும்மா அப்படி அப்படி இல்ல, அப்படி கர்த்தர் செய்ய நினைத்தது. ஆமா, பிரச்சனையை பார்த்து சொல்லணும். ஏ பிரச்சனையே, ஏ கடனை, ஏ வியாதியே, ஏ போராட்டமே, என் கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்ய நினைத்தத நீ என்ன பெரிய பொம்பை. என் ஆண்டவர் எனக்கு எழுதியதை அவர் சொல்லி இருக்கிறத அவர் செய்து நிறைவேற்ற அவர். ஆமா, இந்த தோல் முதல அழுகி போனாலும் ஆமா, என் சொந்த கண்களால் என் மீட்பர் உயிரோடு இருப்பது கைய தட்டிருக்கண்டாம. இதுக்குள்ள இருக்கிற இடத்திலிருந்து ஷிஃப்ட் ஆகி ஆமா ரிசீவ் பண்ணி ஆண்டவரே உம்மாலே சேனைக்குள் உம்மாலே மதில மனாந்தரத்துல தாவீது சொன்னார். சொன்னவரை கர்த்தர் கைவிடலங்க. ஏழு மடங்கு என்ன, 70 மடங்கு சூடுபடுத்து நேபுகாத்நேச்சாரே, இதை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார். தூதன், கம் ஆன், ரெடி ஆயிட்ட, என் பிள்ளைங்க ரெடி ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில லேசா சூடு போல அடிச்சு பாஸ்டர் தான் வரல. இல்ல இல்ல, ஏழு மடங்கு என்ன,
நீ எவ்வளவும் சூடாக்கியா? ஆமா, தப்பு வைப்பார். ஒருவேளை தப்பு வைக்காம ஆமா போனாலும் என்ன, அவருக்காக செத்துட்டு போறது விட்டுருவாரா? அல்லேலூயா. வாழ்வது ஒருமுறை, சாவது ஒருமுறை தான். அவருக்காய் வாழ்ந்துகிட்டு அவருக்காய் செத்துறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த பாடல் நல்ல உற்சாகமாய் பெரிய பாடம். ஆண்டவர்கிட்ட வந்து ஆமா நான் கற்றுக்கொண்டதான் அந்த வெறி பிடிச்சு பாடம். அந்த பாடல் வரி அப்படி ருசிச்சு ரசிச்சு அப்படி ஆமா பிச்சு உதறி ஆமேஷன். முடியாதவங்க நான் சொல்லல, கொஞ்சம் வாண்டுகள் இருக்குது. ஆமா, வேற ஏதாவது சினிமா பாட்டு வைங்க, நிக்கிறத துணிப்பான் சோத்திரம். நம்ம அக்க மாதிரி வேற சொல்லண்டா சண்டைன்னா அப்படி வரைஞ்சு கட்டிக்குவாங்க. ஆனா ஆண்டவர் பாடல மட்டும் ஆமா இப்படி கை போயிட்டு வரதுக்குள்ள நான் ரெண்டு சான்ஸ் தாண்டி போயிருவேன். கத்திருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, கைய ஆமா உயர்த்தி. நிறைய பேருக்கு கைய உயர்த்த முடியாம இருக்கு. நமக்கு நல்ல கை தந்தீரே, அல்லேலூயா. என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்பா என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் என் கர்த்தர் செய்ய நினைத்தது தேவன் என்னை தடுப்பது யார்? நான் கலங்கி நின்ற வேளை கலங்காது என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால், என் தேவனால் நான் பெருகுவேன். ஏய், நிச்சயம், நிச்சயம் நடக்கும். சத்துருக்கள் கண்கள் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடங்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடங்கொள் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காயும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காயும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றார். அந்த தேவனால் நான் பெருகுவேன், அந்த தேவனால் நான் உயருவேன், அந்த தேவனால் நான் பெருகுவேன், அந்த தேவனால் நான் உயருவேன். இது நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு?
என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் அறிக்கை செய்திடும் தேவனால் நான் என் தேவனால் என் தேவனால் அதிலே தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஒரு விஷயம் கூட என் தேவனால் என் தேவனால் என் தேவனால் நான் என் தேவனால் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. கரங்களை எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற யெகோவா தேவன் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கண்மலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்துல பாரு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ரொம்ப நல்லவர். நம்பிட்டோம்னு வைங்க தூக்கிட்டு போயிருவார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன கொஞ்சம் நமக்கு அப்பப்ப கொஞ்சம் பலவீனம் ஆகும். எதுல? அதுல நம்பிக்கையில தான் கொஞ்சம் பலவீனம். ஒருவேளை தீ பிடிச்சிருமோ, ஒருவேளை சிங்கம் கடிச்சிருமோ அப்படின்னு சில நேரம் ஆமா சந்தேகத்தோட ஒண்ணும் கேட்காதீங்கன்றாரு. கைய தட்டி ஆம அந்த அபிவிசுவாச ஆவி இந்த முதல் நாளில் பொடிந்து கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏ தம்பி கைய தட்டுங்கடே. நான் தம்பியை சொல்ற மாதிரி சொல்றேன். ஆமா புரிந்துகிட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை கூட ஃபாதருடைய ஒரு புதிய பாடல் 41 வந்த பொங்கி பொங்கி எழவேழும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே தேவாவே. ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற நதியை அப்படி ஆமா அனல் மூட்டி 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 எழுப்பி அப்படி ஃபுல்லா நிரப்பிட்டோம் அப்படின்னா நம்மள எல்லா விதத்திலும் அவர் எல்லாவற்றாலும் அவன் சொல்லுங்க எல்லாவற்றிலும் எல்லா பகுதியிலும் எல்லாவற்றாலும் அவர் நிரப்பை விட்டு அநேகருக்கு என்னை ஒரு ஆசீர்வாதமாய் அநேகருக்கு என்னை ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் அவர் மாற்றி விடுவார். அவர் பார்த்து கொள்வார். அவரால் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். புலவர்கள் பாடி பரிசு பெற்றார்கள். யார? ராஜா. அவருக்கு முன்ன போய் நின்று ஒரு மாதிரி பாடக்கூடாது, தூக்கி உள்ள போட்டுருவாரு. அல்லேலூயா. ஆமென். ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற தேவனாகிய கர்த்தரை பாடுறோம். சும்மா விடவே மாட்டாரு. நிரப்பிதான் உங்களை அனுப்புவாரு. நீங்க விருதாவாய் போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென். பாடலாமா? கர்த்தர் நல்லவர். பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ஜீவன் தரும் நதியே தேவாவி ஜீவன் தரும் நதியே தேவாவி. பொங்கி பொங்கி நீங்க சொல்ல சொல்ல அது பொங்கிக் கொண்டே ஊறி ஊறி சொல்லுவோம். பொங்கி பொங்கி எழ வேண்டும் வாய திறந்து மக்களே. ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ஜீவன் தரும் நதியே தேவாவி எனக்கு ஜீவன் தரும் நதியே. பொங்கி பொங்கி எழவே ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி ஊற்று தண்ணீரே. ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே எங்கள் ஆற்றலானவரே வற்றாத ஊறி பெருகிடணும் வற்றாத நீரூற்றாய் ஊறி பெருகிடணும்
ஊரெங்கும் பரவிடணும், நாடெங்கும் பாய்ந்திடணும். ஊரெங்கும் பரவிடணும், நாடெங்கும் பரவிடணும். ஜீவன் தரும் நதியே தேவாவே, ஜீவன் தரும் நதியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் எனக்குள் இருக்கிற ஆவியானவரே. ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீர் ஒரு விசை கூட. பொங்கி பொங்கி ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே. ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே. தண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு. தண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு. திருவசன மண்வெட்டியால் மண் அகற்றி தூர் எடுப்போம். திருவசன மண்வெட்டியால் அகற்றி எடுப்போம். ஜீவன் தரும் நதியே தேவாவே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் இன்னும் அதிகமாய். ஊறி ஊறி ஊற்று தண்ணீர் எனக்குள் பொங்கி பொங்கி எழ வேண்டும். ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. எங்கிதைய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்ற உற்சாகப்படுத்துகிறீர். என்னை உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறீர். ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய எழுப்புகிறீர். ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய எழுப்புகிறீர். ஜீவன் வரும் நதியே தேவாவே, ஜீவன் வரும் பொங்கி பொங்கி எழ வேண்டும். ஆய திறந்துதான் ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீர். நல்ல கைய தட்டி பொங்கி பொங்கி எழ வேண்டும். ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. தெரிந்து கொண்டீர் இதியோரை வல்லமையால் ஆட்கொண்டீர். தெரிந்து கொண்டீர் இதியோரை வல்லமையால் ஆட்கொண்டீர். எக்காலம் ஊத செய்து நிறைந்த இதியோரை போர் வீரனாய் உருவாக்கினீர். பயம் நிறைந்த என்னையுமே போர் வீரனாய் உருவாக்கினீர். ஜீவன் தரும் நதியே தேவாவே, ஜீவன் தரும் நதியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. அந்த வார்த்தை சொல்லுங்க ஊறி ஊறி ஊற்று தண்ணீரே. ஜீவன் தரும் நதியே எனக்குள்ள ஆண்டவரே ஒரு அனலாய் ஒரு நதியாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? முழங்கால் நிற்கலாமா? யுவர் சாய்ஸ். எழும்பி அப்படி எழும்பி நின்று ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அவர் பாடும் போதே கட்டுக்களை உடைத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? ஆமே. கையை நல்லா தூக்கி சொல்லுங்க ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. அவரை பாடுனா போதுங்க, மூணு படை என்ன 30 படை வரட்டுங்க. ஆமென். அவர்களுக்குள்ளேயே வெட்டுண்டு விடுவதற்கு கர்த்தர் செய்வார். ஆமென். துதியில் இருக்கிற வல்லம் அத்தனை வல்லம் உண்டு. சிறைச்சாலை அஸ்திபாரங்களை உடைப்பது துதி. கையை தட்டி வாய்களை திறந்து உங்கள் பாஷையில் கர்த்தரை துதித்து மகிமை படுத்த 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 ஆமென். அவர் மகிமை படும்படியாய் அவரை உயர்த்த உயர்த்த ஒரு புதிய அனைந்தி ஒரு புதிய வல்லமை. இதுவரை சத்துரு தூர்த்து போட்ட அத்தனை ஊற்று கண்களையும் கர்த்தர்
மறுபடியும் தோண்டி உன்னுடைய ஸ்தோத்திர எல்லைகளை ஆசீர்வதிப்பதற்காய் அவர் இறங்கி வந்து நிற்கிறார். அவர் இறங்கி வந்து நிற்கிறார். என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசய காரியம் உண்டோ என்று கேட்கிற சத்தமும் காதுகளில் துணிக்கிறதோ. ஹல்லேலூயா! உனக்காய் யாவையும் செய்வதற்கு சிலுவையில் உன்னையே தன் பலியாய் தந்த நான் உனக்காய் இறங்கி வந்திருக்கிறேன். ஒரு பாடலை கூட பாட நான் விரும்புகிறேன். ஆமென். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இறக்கம். ஆமா, விலகவே விலகாது, விலகவே விலகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? யாரு போட்டுங்க, என்ன போட்டுங்க, சுகம் போட்டுங்க, பணம் போட்டுங்க, எது போட்டுங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் வாக்கு மாறாதவர் வாக்களிக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் வார்த்தையை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா! தேங்க்யூலா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனா, நல்ல பாடணும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த பாட்டி. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விசுவாசத்தோடு, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. சொல்லி பாருங்க, அவர் இரக்கம் அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். அவர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மனிதர்கள் விலகி போனாலும் நம்பினோர்கள் பெயர்ந்து போனாலும் பகிருவை அவர் இரக்கம் மாறாது நம்மின் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நிசி அந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி அந்த ஜெயமானவர், என் வாழ்வில் என்றும் போதும் ஆண்டவரை பார்த்து தகப்பனே. என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் ஆவில நரம்பதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் நரம்பதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. விசுவாசத்தோடு அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா பழுவாமல் என்னை என்றும் காப்பவர்.
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த பாட்டிலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த பாட்டிலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சொல்லுவோம் கரங்களை அப்படியே கட்டி ஒரு சில வினாடிகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் போனாலும் எல்லாம் போனாலும் ஆண்டவரே என் நம்பிக்கையா இருக்கிற கர்த்தர் என் பட்சமா இருக்கிறபடியா என் பட்சமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறபடியா இந்த விசேஷித்த பொது கன்வென்ஷனின் இந்த முதல் நாளில் தானே கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சத்துருக்களையும் இனி தேடியும் காணாதபடிக்கு கர்த்தரே யுத்தம் பண்ணி கொண்டிருப்பதற்காய் கர்த்தரே எனக்கா எழுந்தள்ளி இருக்கிறபடியா நான் இந்த இடத்துல பாடிக்கொண்டு இருந்த போதே நான் உம்மை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த வேளையிலே கர்த்தர் எனக்காக யாவையும் என் குடும்பத்தில யாவையும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில யாவையும் என் எதிர்கால காரியங்கள் யாவையும் தடைகளை நீக்கி போடுகிற என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்ன எழுந்தருளி இருக்கிறதற்காக எழுந்தருளி இருக்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீங்க போதும் ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நீங்க போதும் நீங்க போதும் கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் இருதயத்திலிருந்து தேவ பிரசன்னத்தை நீங்க போதும் பேதுருவ பார்த்து ஆண்டவர் கேட்டார் இவர்கள் எல்லாரிலும் என்ன நீ அதிகம் அன்பு கூறுகிறாய் ஆண்டவருடைய ஒரே ஒரு ஏக்கம் என் பிள்ளை என்ன நேசி என் பிள்ளை என்ன நேசி அவர் செய்த உன்னத பணி அவன் தலையில வச்சார் நீங்க நேசிச்சுதா போதும் நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க போதும் எனக்கு நீங்க உங்க காயப்பட்ட தழும்புகள் கரத்தை ஒரு விஷயம் மேல வச்சிருந்த தாராதன்னு ஒருக்க உங்க கையினால என்ன தொட்டு தொடங்க அந்த பகுதியை தொடுங்க என் பிள்ளைய தொடுங்க மனதார நீங்க சொல்லுங்க மனதார சொல்லுங்க தேவ பிரசன்னம் இறங்கி வந்து நிற்கிறது ஆசரிப்பு கூடாரத்தை இறங்கி நிரப்பி இருக்கிற அந்த மேகம் நீங்க வெறுமையா போவதில்லை என்று சொல்லுகிறாங்க நீங்க வெறுமையா போவதில்லை நீங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற தேவ மகிமை உங்களுக்காக மேகமாக இறங்கி இருக்கிறது இந்த முதல் நாளிலே அந்த அதிசயத்தை அந்நிய கண்கள் அல்ல தேவனுடைய பிள்ளையை உன் சொந்த கண்கள் காண்பதற்கு கர்த்தரே பிரசன்னமாக இருக்கிறார் ஒரு தூதனை அனுப்பல அவரே வந்திருக்கிறேன்னு சொல்றாரு நானே கர்த்தர் என்னாலே அன்றி ஒருவரும் உனக்காகவே நான் வந்து நிற்கிறேன் நான் வந்து நிற்கிறேன் நீங்க போதும் நீங்க போதும் ஒரே ஒரு விஷய கரங்களை உயர்த்தி கண்கள் எல்லாம் மூடட்டும் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவியை புறக்கணியாத தெய்வம் இவ்வளவு பெரிய தெய்வத்தை பாட துதிக்க அறிய உங்களுக்கு எனக்கும் ஒரு இரக்கம் செய்தாரே இது மிகப்பெரிய பாக்கியம் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் கர்த்தர் தமக்கு சொந்தமாய் கொண்ட ஜாதியும் இவ்வித சீரை பெற்ற ஜனங்கள் எத்தனை கோடி ஜனங்கள் இருந்த போது என்னை தேடி வந்து உம்மை எனக்கு வெளிப்படுத்தி நீ என்னுடையவன் நீ எனக்கு வேண்ட உன்னில் நான் மகிமைப்படுவேன் உன் நடுவில் நான் அற்புதங்களை செய்வேன் உன்னை பகைக்கிறவர்கள் உன் காலடி மண்ணை நக்கபடி நான் உனக்கு முன்பாக அவர்களை கூனி போக உன்னை பெருக செய்வதை பெருக செய்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் உன் சோர்வின் பள்ளத்தாக்கை விட்டு நீ எழும்புவாய் என்றால் உன் வாழ்க்கையில் நான் செய்கிற காரியம் அசாத்தியமான காரியமாய் இருக்க போகிறது உன்னில் ஆரம்பித்ததை உன்னிலேயே நான் முடிக்க இறங்கி வந்திருக்கிறேன் வானங்களை தாழ்த்தி வந்திருக்கிறேன் கரங்களை தட்டி வாலிப பிள்ளையே வாலிப தம்பி வாலிப தங்கச்சி ஓ மேல ஒரு மகிமையை அவர் விளங்க செய்கிறார் உன் வாழ்க்கை முந்தைய வாழ்க்கை அல்ல பிந்தின ஆலயத்தின் மகிமை மிக பெரிதாக
நீ நினைத்து பார்த்திராத காரியத்தை கர்த்தர் உனக்காய் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசிப்பா என்றால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அந்த மகிமையை உனது கண்கள் உன்னுடைய சோத்திர ஆவி அதை பார்க்க ஏமன் ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. Thank you Jesus, thank you Jesus. வல்லமை வல்லமையாய் நிரப்புகிறார், வல்லமையாய் பலப்படுத்துகிறார். Jesus, Jesus. நீங்க போது இயேசப்பா உங்க சமூகம் உண்மையானவர் பார்த்து நீங்க போது என் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நீங்க போற உங்க சமூகம் நல்ல கரங்கள் அவருக்கு நேரம் உயர்த்தி உமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த முதல் நாளில் உங்க பிள்ளைகளுடைய தாகம் தீர்க்கும் ஜீவன் நதியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களின் வேதனைகளை அறிகிறது. அடி காயங்கள் ஆற்றப்பட தாக்குகள் நிரம்புகிறது, கரடுகள் மாறுகிறது. கூட்டத்தை ஆசீர்வதித்து இந்த பகுதியை ஜெபித்து ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் முன்பாக வந்து ஜெபம் ஏறெடுப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பாடுவது எத்தனை பாக்கியம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த முதலாவது நாள் கூட்டத்தை தேவன் இம்மட்டும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தார். இன்னும் தொடர்ந்து நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெப நிலையில் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீர் எங்களை நேசித்து இந்த மூன்று நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் ஆண்டவுடைய சமூகம் எங்கள் மத்தியிலே இறங்கி கர்த்தாவே இம்மட்டு நடத்தினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பாடல் பகுதிகள் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர், எங்களை ஆறுதல் படுத்தினீர், எங்களை தேற்றினீர் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள சமூகத்தில் இந்த முதல் நாள் கூட்டத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பொறுப்படுத்து நீரே உம்முடைய சமூகத்தினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு ராஜா, நீர் எங்கள் நடுவில் இருந்து பேசுகிற தம்முடைய தாசனை கரத்தில் எடுத்து கிருபையுள்ள வார்த்தைகளை கொண்டு ஜனத்தோடு பேசும்படியாக உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் அநேகரை குணமாக்கும்படியாக, அநேகரை விடுவிக்கும்படியாக, அநேகரை ரட்சிக்கும்படியாக,
ஆண்டவரே இந்த இடத்தில் வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாக ஒரு பெரிய தெய்வீக ஆசீர்வாதத்தை தந்து இந்த இடத்துல சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கடந்து போக தேவன் உதவி செய்யும்படியாக உமது கரத்தில் வைக்கணும் கர்த்தாவே. தொடர்ந்து உள்ள கூட்டங்களை கர்த்தர் பொறுப்படுத்த வேணும், நீ நடத்த வேணும். நீரே பேசுகிற தம்முடைய தாசனை கரத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக உமது கரத்தில் மறுபடியுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே மறைத்து பேசு, உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஆ, மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் மகிமைப்படுத்தவும் துதிக்கவும் சோதரிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும். கூட்டத்தை ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க் யூ பாஸ்டர். தொடர்ந்து ஒரு ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய சாம்ராஜ் பாஸ்டர் முன்னாடி வந்து தொடர்ந்து கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்பார்கள். ஜெபத்தோடு இருப்போம். நம்ம எல்லாரும் அப்படியே இந்த கூட்டத்தின் ஆறாம் அந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் முதல் நாள் ஆசீர்வாதத்துக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, எமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் முதல் பகுதிகளை கர்த்தர் ஆண்டவரே பாடல்கள் மூலமாக ஆராதனை மூலமாக கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்திலே கர்த்தர் எழுந்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இந்த வல்லமை வெளிப்படும்படியாக பாடல் மூலமாக கர்த்தர் அசைவாடி கொண்டிருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல செய்திகளை தந்து அழைக்கப்பட்ட ஊழியர்களை பாஸ்டர்களை இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே இந்த முதல் நாளிலே ஆண்டவரே அக்கினி சாலையாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்திலே கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதனையோடு ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், கவலையோடு பாரத்தோடு கண்ணீரோடு வந்தவர்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், எந்த சூழ்நிலையிலே இந்த ஆராதனையிலே கடந்து வந்திருக்கிறார்களோ இந்த கன்சன் கூட்டத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய அபிஷேக வல்லமை ஆண்டவரே இந்த இடத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளையும் கொண்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கன்சன் கூட்டத்தின் மூலமாக இந்த இடத்திலே நல்ல ஒரு அறுவடை உண்டாகும்படியாக அநேக ஆத்துமாக்கள் பெருகத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு நாள் கமல் ஒவ்வொரு கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு பகுதிகளும் கணம் பிறந்தின நல்ல வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே கர்த்தர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபத்தை கேட்கிற பரம பிதாவே, ஆமென். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி அப்படியே மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, நல்ல மகிழ்ச்சியோடு அல்லேலூயா. கர்த்தர் தந்த நாள் இது, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய போகின்றார், ஆமென். செய்து கொண்டே இருக்கின்றார் என்று நம்புகிற பிள்ளைங்க கரங்களை ஆமென் தட்டி அல்லேலூயா. அவர் செயல்பட தொடங்கிட்டார், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த கூட்டத்தினுடைய ஒழுங்குகளை நான் அறிவிக்கிறேன். நமக்கு இந்த கூட்டங்கள் இன்றைக்கு மாலை 6:30 துவங்கி இருக்கிறது. இது முதல் நாள். நாளை பகலிலே நமக்கு சரியாக 10:30 பகல் கூட்டங்கள் இங்கே உண்டு. தொடர்ந்து நாளை மாலை 6:30 இந்த கூட்டங்கள், இது போல் நமக்கு மாலை கூட்டங்கள். அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பரிசுத்த சபை ஆராதனை, நம்ம இணைந்து ஆராதிக்கிற ஒரு முக்கியமான ஆராதனை. காலை சரியாக 9:00 நம்முடைய சபை ஆராதனை ஆரம்பிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு அந்த கூட்டங்களிலே கடந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மதியான ஒரு அன்பின் விருந்து. மீண்டும் மாலை நமக்கு சரியாக 6:30 இந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து இனிதாக ஞாயிறு மாலை கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி நம்மை அனுப்ப போகின்றார். அல்லேலூயா. நீங்கள் இந்த கூட்டங்களில் ஜெபத்தோடு கலந்து கொள்வதோடு கூட பக்கத்தில் இருக்கிற 2-3 இழுத்து கொண்டு வந்து கலந்து கொள்ள நாங்கள் உங்களை மிக அன்போடு ஆமென் கேட்டுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டோட்டு சொல்லணும், என்ன இழுத்து கொள்ளும் உம்பின்னு. ஆமாம், நாங்கள் ஓடி
வருவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்தது போல இல்லை, இன்னைக்கு ஏதோ ஒன்று ரெண்டு தான் கூட்டு வந்திருக்கிற ஆண்டவர், நாளைக்கு இப்படி வரமாட்டேன், ரெண்டு பக்கமும் இழுத்துக்கிட்டு நான் வருவேன் அப்படின்னு செபித்தோடு போங்க. நாளைக்கு அவங்க கேட்பாங்க, உங்கள் கூட தான் கர்த்தர் இருக்கிறார் எங்களையும். ஆமாம், அப்படி சொல்லிடுவாங்க. கைகளை தட்டி கர்த்தர் அதை நம்மில் செயல்படுத்த போகிற மேலான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக, அவர் சொல்லுகிறதை செய்கிற கர்த்தர், அவர் செய்யவும் சொல்லவும் துவங்கினார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தம்பி என்ன முறைக்கிறான், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிற வேளை. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் அப்படி எழுந்து நிற்கும் போது, பரக்குன்றில் ஊழியம் செய்கிற பாஸ்டருடைய மகள், காரணம் அவர் பெயர் எனக்கு தெரியாது, அதனால அவர் பெயரில் நான் அவரை அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் முன்னாடி வந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை கன மகிமைப்படுத்தும் போது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறதாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஒரு விசை எழுந்து அப்படி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேவனுக்கு மகிமை. ஆமென். என்னை திறந்தெடுப்பார், என்னை மானிக்குவார், என்னில் நீ கண்டேசுவே. என்னை திறந்தெடுப்பார், என்னை மானிக்குவார், என்னில் நீ கண்டேசுவே. ஒரு யோக்யதையும் பறையானில்லையே, கிருபையொன்னு மாத்திரம் யேசுவே. ஒரு யோக்யதையும் பறையானில்லையே, கிருபையொன்னு மாத்திரம் யேசுவே. கேதசமனையிலே அதிவேதனையில் என்னை ஓர்த்து சாகிச்சுவல்லோ. கேதசமனையிலே அதிவேதனையில் என்னை ஓர்த்து சாகிச்சுவல்லோ. அதிதாருணமாம் கால்வரி மலையும் என்னை ஓர்த்து சாகிச்சுவல்லோ. அதிதாருணமாம் கால்வரி மலையும் என்னை ஓர்த்து சாகிச்சுவே. என்னை திறந்தெடுப்பார், என்னை மானிக்குவார், என்னில் நீ கண்டேசுவே. ஒரு யோக்யதையும் பறையானில்லையே, கிருபையொன்னு மாத்திரம் யேசுவே. ஒரு யோக்யதையும் பறையானில்லையே, கிருபையொன்னு மாத்திரம் யேசுவே. ஒரு யோக்யதையும் பறையானில்லையே, கிருபையொன்னு மாத்திரம் யேசுவே. பேதுருவர்கள் முன்பாக வந்து ஜெபம் எடுப்பார்கள். நம்ம ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை பரிசுத்தம் இறக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஆண்டு சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் வெறுங்கையோடு வராதபடி ஆண்டவருக்கு ஏதாவது எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற சிந்தையோடு எண்ணத்தோடு வந்து தேவனுடைய பாதத்தில் படைத்திருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைக்காக ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நீ எந்த அளவினால் நீ அளக்கிறாயோ மறுபடியும் அது உனக்கு அளக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் பொருத்தனையாக தசம பாகம் மூலமாக ஒவ்வொரு ஆண்டவரை எண்ணத்தோடு கொடுத்துரு இந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தொழில் மூலமாக, விவசாயத்தின் மூலமாக, கட்டட பணியின் மூலமாக, எந்த வேலையில் செய்யிருந்தாலும் இதுக்குள்ள பிரதிபலனை ஆண்டவரே ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் பெற்றுக்கொள்ள என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்யணுமா எனக்கு ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கானது ஆண்டவர் நம்முடைய பணிகளுக்காக இந்த மூணு நாள் கண்ணு சுங்கூட்டத்தில் நடத்துவதற்கு அநேக காரியங்கள் செலவுகள் உண்டு. என் தேவன் பரலோகத்தின் வாசலில் திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். ஆண்டவரை கொடுத்திருக்க இந்த கரங்களை ஆசீர்வதிக்கணுமா எனக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்க முடியாமல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அவர்களும் வருகிற நாட்களில் கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்து எங்களே உங்களுடைய கருத்தில் காணிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உள்ள மீதியான நேரத்தை ஏற்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே அமரலாம். ஆண்டவரே, பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக இப்பொழுதும் தலைமை போதகர் அவர்கள் கைகளிலே நான் கொடுக்கிறேன். தொடர்ந்து தலைமை போதகர் சில வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே நாம் கடந்து போகிறதா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை அப்படி மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட்.
கர்த்தரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாம மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் பெரியவர், நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் உன்னதமானவர். அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்முடைய பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், தேவகுமாரனாகிய இயேசு பரிசுத்தர், பரிசுத்தாவியாகிய தேவன் பரிசுத்தர், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் பரிசுத்தர். பரிசுத்தர்களை சேர்க்க பரலோகத்தின் தேவன் சீக்கிரமாய் வர இருக்கிறார். அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2022 ஆண்டில் இந்த பொது கன்வென்ஷனை தந்த பரலோக தேவனை நான் துதிக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஏற்கனவே அறிவிப்புகளில் சொன்னது போல ஞாயிறு மாலை வரை இந்த இடத்துல இந்த கூட்டங்கள் நடைபெறும். இன்றைக்கு இந்த ஸ்டேஜ் அலங்கரிக்கிற எல்லா தேவ மனிதர்களையும் நான் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தனித்தனியாக யாருடைய பேரையும் சொல்லி நேரம் அது கர்த்தர் எல்லாருக்கும் அதுக்குள்ள ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா. நாம் இந்த நாளிலிருந்து ஞாயிறு மாலை வரை பாஸ்டர் அமேன் ஸ்தோத்ரோ ஸ்டீபன் ஸ்டான்லி அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பார்கள் என்று நாம் மிகவும் ஜெபித்து எதிர்பார்த்திருந்தோம். நேற்றைக்கு மாலையிலே திடீரென்று அவர்கள் சரீர பலவீனப்பட்டதுனாலே அவர்களுக்கு வர முடியாமல் போனது. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஆவியிலே உந்தப்பட்டு ஸ்டீபன் அருள்ராஜ் என்கிற இங்கே ஸ்டேஜில் அமர்ந்திருக்கிற தாசரை தொடர்பு கொள்ளவும் அவர்கள் உடனே நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். அமே நாளைக்கு இருந்து ஞாயிறு மாலை வர அருமையான பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பார்கள். அல்லேலூயா. அருமையான பாஸ்டர், இதுக்கு முன்னால் ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய ஆசாரி பள்ளத்திலிருந்து தான் அவர்கள் வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை அவர்களுக்கு புதிதாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பகுதி புதிதல்ல. கர்த்தர் அவர்களை முன்குறித்து கொண்டு வந்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, நான் இங்கே இருக்கும்போது எனக்கு ரெண்டு காரியத்தை கர்த்தர் உணர்த்தினார். ஒன்று, கடைசி காலம். நான் வந்திருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? கடைசி காலம். அது யாரும் சொல்ல வேண்டாம். அந்த அடையாளங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, சபைகளிலே ஆவியானோர் வல்லமையாய் ஊற்றப்படுகிறார். எந்த ஆவிக்குரிய கூட்டங்களை பார்த்தீங்கன்னா ஆவியானோர் பலமாய் கிரியை செய்கிற நாட்கள். இந்த இடத்துல பாடலாற நடந்து கொண்டிருக்கும் போது மகிமை அப்படியே இறங்கினதை அனுபவித்தீர்கள். எத்தனை பேர் அனுபவித்தவங்க மாத்திரம் கரங்களை தட்டி. ஒரு பக்கம் பாவம் பெருகுகிறது, இன்னொரு பக்கம் கிருபை பெருகுகிறது. சபைகளிலே கிருபைகளை ஊற்றுகிறார். அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, ஞானசா எடுக்கிறாங்க, அபிஷேகம் பெறாங்க. கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளம். கடைசி காலத்தில் சபை எதை எதிர்பார்த்திருக்கிறது என்றால் வருகை எதிர்பார்த்திருக்கிறது. வருகை எதிர்பார்த்திருக்கிற அதை விட பெரிய ஆசை ஒன்று நமக்கு இல்லை. இந்த கன்வென்ஷனோட நோக்கம் எப்படியாவது ஒரு சிலர் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் வருகைக்கு ஆயத்தப்படணும். அதுதான் வாஞ்ச, அதுதான் தாகம். அதுக்காக தான் நம்ம இந்த கூட்டங்களை நடத்துகிறோம். எல்லா கூட்டங்களும் வந்து பங்கு பெறுங்க. கர்த்தர் நிச்சயமாக இவங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஸ்டீபன் அருள்ராஜ் அவர்களை கர்த்தரும் மீட்பருமாகி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் அதிக சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. என் பேரில் ரெண்டு பகுதியாக அவங்க வச்சுருக்கிறாங்க. ஆமேன், அருள்ராஜ். ஆமேன். அல்லேலூயா. சோத்ரா, என் பேர் தான் உங்களுக்கு தெரியுமே. கர்த்தர் மகிமைப்படட்டும். எப்படியோ கர்த்தர் உங்களோடு நம்மோடு பேசுவதற்கு நாம் எல்லோரும் ஜபத்தோடு இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆசனை வரவேற்போம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆமே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நீங்கள் அழைத்த பிரசங்கியார் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் உங்களை அழைத்த ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், தேவன் நல்லவர். அருமையான ஸ்டான்லி அண்ணனுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இல்லை, நாங்கள் ரொம்ப ஆவிக்குள் நெருங்கினவர்கள். ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். அவர்கள் எங்கள் சபையில் பிரசங்கித்தது உண்டு, நான் அவர்கள் சபையில் பிரசங்கித்தது உண்டு. பல இடங்களிலே அவர்கள் போக முடியாத சில சந்தர்ப்பங்கள் வருகிற போது அவர்கள் அந்த ஊழியர்களிடத்தில் என்னை பரிந்துரைக்கிறதுண்டு, நீங்கள் நல்ல வார்த்தைகளை கேட்க ஆவியில் பலப்பட இந்த தேவ ஊழியரை அழைத்து பயன்படுத்துங்கள் என்று. ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே பாஸ்டர் சொன்ன மாதிரி நான் எங்கேயோ உள்ளவன் அல்ல. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். பொதுவாகவே சொல்லுவாங்க, நாகர்கோயிலில் பொண்ணு எடுத்தால் பொண்ணுங்கள்லாம் பையங்கள் அங்கே கொண்டு வந்துருவாங்க. ஆனால் நான் நேர் எதிர்மார், இங்கிருந்து எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய அருமையான மாமனார் மாமியார்,
அவங்களுக்கெல்லாம் பாஸ் ரொம்ப நெருக்கமானவர்கள், அறிமுகமானவர்கள் என்கிறது நேற்று இரவு தான் எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தேவன் நல்லவர். இப்போ நான் ஒவ்வொரு முறை இங்கே வருகிற போதும் என்னுடைய வாக்கிங் போகிற வழி இது, எனது வழியாக தான் வாக்கிங் போவேன், ஜோமெண்ட்டே போவேன். பல பரிசுத்தவான்கள் இந்த ஸ்தலத்தில் நின்று ஊழியம் செய்கிற அந்த காரியங்கள் எல்லாம் கண்டு நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருக்கிறேன். எனக்கும் ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பை பரலோக தகப்பன் தந்தபடியால் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். கர்த்தர் நிச்சயம் இன்றைக்கு நம்மோடு பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. நீங்கள் நம்புறதை விட நான் பல மடங்கு நம்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசி தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவருடைய நல்ல சமூகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஒரு ரெண்டு நிமிஷம் என்னோடு கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகம் தான் நம்முடைய வாழ்க்கையில் மேலானது. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாத ஆண்டவரே, எனக்கு வாழ தெரியாத ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். Thank you, Lord. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா, ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, வாழ. கூட சேர்ந்து நீங்களும் உண்மையை சொல்லுவோமா? வாழ தெரியா. கரத்தை உயர்த்தி, ஒரு நிமிஷம் கூட, ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. தங்கிலோடு ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ தெரியாதையா. இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் இந்த தெய்வம் நீரேயா, தலைமேலும் தீபம் நீர் அருளிய வெளிச்சத்தால் இருளை நான் கடந்து வந்தே. இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் தெய்வம் நீரே ஐயா, தலைமேல் உன் தீபம் நீர் அருளிய இருளை நான் கடந்து வந்தே. நீங்காத மகிழ்ச்சி நித்திய வெளிச்சம் நீரே போதுமையா, வெளிச்சம் நீரே போதுமையா, நீரே போதுமையா, நீரே போதுமையா. சத்தம் உயர்த்தி என்னோடு சேர்ந்து, ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே சத்தமாய், ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. ரெண்டு கரத்து உயர்த்தி, வாழ முடியாதையா, வாழ சபதாரமா, நடத்துதல் இல்லாம ரகமஷ்யந்தரோ வாழ முடியாதையா.
போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும் அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும் இந்த வார்த்தையினோடு சேர்ந்து கேட்போமா என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும் ஒரு பழைய பாட்டு ஆண்டவர்ட கேட்போம் ஆண்டவரே எனக்கு உங்க கிருபை இந்த ராத்திரி காலம் தேவை ஆண்டவரே அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும் இந்த வருஷத்து இந்த பொது கன்வென்ஷன் முதல் நாளில் நாங்கள் உம்முடைய திரு சமூகத்தில் வந்து நிற்கிறோம் நீர் மகத்துவமானவர் எங்களோடு பேச விரும்புகிறவர் ராத்திரி காலம் கர்த்தர் எங்களோடு பேச விரும்பும் திவ்ய வார்த்தைகளை கவனித்து வாழ்வில் அனுபவமாக்க உதவி செய்யும் நீர் எல்லாவற்றை பார்க்கலாம் உங்கள் வார்த்தையை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்திருக்கிறீங்க மேன்மைப்படுத்திருக்கிறீங்கப்பா இந்த இரவும் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் கனப்படுத்தப்படுவதாக வார்த்தை வெளிப்படுவதாக கேட்கும் செவியையும் கீழ்ப்படியும் இருதயத்தையும் எங்களுக்கு தந்தருளும் இன்னும் ஒரு பிரசங்கம் எங்களுக்கு வேண்ட ஆண்டவரே இன்னும் ஒரு சத்தம் எங்கள் வாழ்வுக்குள் தொனிக்கட்டும் We are not here to listen an another message but we are here to listen our dear Lord's voice Lord உங்க சத்தத்தை கேட்க ஆவலோடு வந்திருக்கிறோம் எங்களோடு இந்த ராத்திரி காலம் இடைப்பட்டிருளும் கிருபை எங்களை மூடட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் என்னை நிறுத்தியிருக்கிற பரலோக தகப்பனை திடப்படுத்தியிருக்கிற பலப்படுத்தியிருக்கிற இரட்சகரை என்னை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கிறேன் போற்றுகிறேன் கர்த்தர் நல்லவர் அன்போடு அழைத்து பயன்படுத்துகிற அருமையான ஸ்தல சபையின் பாஸ்டர்யாவுக்காக நன்றி சொல்லுகிறேன் மேடையிலும் முன்பும் அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காக ஆமேன் விசுவாச தெய்வ பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இன்னும் ஒரு மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம் ஆமேன் அல்லேலூயா ஆமாம் உங்களுக்கு நான் முதல்ல உறுதி கொடுத்துட்றேன் நான் வளவளன்னு கதையெல்லாம் பேச மாட்டேன் எனக்கு வார்த்தை தலைப்பு குறிப்பு இது மட்டும்தான் பேச தெரியும் ஸ்தோத்திர ஆகினால அழைக்கப்பட்ட ஊழியரை விட்டுட்டு இன்னொருத்தரை கொண்டு விட்டுட்டாங்களப்பா அப்படின்னு நீங்கள் அங்கலாய்க்கவே வேண்டாம் இந்த நாளுக்கான ஆகாரமும் ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயம் உண்டாயிருக்கும் ஆமேன்
தேவன் நல்லவர். என்னுடைய எல்லா செய்திகளுமே யூடியூப்பில் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு விருப்பமானால், நேரம் இருக்குமானால் நீங்கள் ஸ்டீஃபன் அருள்ராஜ் என்று யூடியூப்பில் அடிப்பீங்கன்னா நிறைய செய்திகள், ஆமேன், குறிப்பாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டங்களில் பல இடங்களிலும் சபைகளுக்கு பிரயோஜனமாய் பேசின வார்த்தைகள் அதில் இருக்கும். நீங்கள் நேரம் கிடைக்கும் போது அவைகளை கேட்டு ஆவியில் பலப்பட உங்களை அன்போடு கூட நினைப்பூட்டுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:17-18 ஆகிய வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பைபிள் எடுத்து வேகமாக வாசிக்கிறவர்களுக்கு லீவு. பைபிளையே தொடாத அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் மெதுவாக செயல்படுகிறவர்களுக்கெல்லாம் வேலை. எல்லோரும் கண்டிப்பாக ஆமாம் பைபிள் கொண்டு வரணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பைபிள் கொண்டு வராதவர்கள் வீட்டில் சாப்பாடை தட்டில் வாங்கி சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த செல்ஃபோனில் பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு உணவு தட்டில் பகிரப்படாது. உங்கள் செல்ஃபோன்லாம் கொதிக்க கொதிக்க சோத்தை போட்டு கொதிக்க கொதிக்க குழம்ப ஊற்றுவோம். வாழ்க. ஆகினால நல்ல பைபிள் தொட்டு கொடுத்து வாங்கணும். வாசிக்கு எங்கே பைபிள் கிடைக்கும்னு தேடக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்தவத்தில் ரட்சிப்பித்தவரை எல்லாத்துக்குமே கிரயம் உண்டு. அல்லேலூயா. நல்ல விலை கொடுத்து பைபிள் வாங்கணும். ஒரு நல்ல டைரி வாங்கணும். ஒரு நல்ல பேனா வாங்கணும். வாழ்க. சிலரிடத்தில் வேதாகமம் இருக்கிறது, டைரி பேனாவை காணவில்லை. எங்கே போனாலும் ஏதோ ஏன் வேலை, ஒரு சின்ன ஆலோசனை அன்பாய் சொல்லிட்டு போகிறது உண்டு. நல்ல டைரி, நல்ல பேனா வாங்கி தேவனுடைய வார்த்தைகளை எழுதி வைக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, தேவன் நமக்கான சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அவர் யாரை கொண்டுனாலும் பேசுவார். ஆமேன். அதனால எதிர்பார்ப்போடு நல்ல ஒரு டைரி, நல்ல ஒரு பேனா வச்சிருக்கணும். என்கிட்ட என்ன ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னா, தலைப்பு குறிப்பெல்லாம் சொல்லிடுவேன். அப்புறம் யாராச்சும் ஒருத்தரை தான் எழுப்பி விட்டு முதல் குறிப்பு என்னன்னு கேட்பேன். அல்லேலூயா. ஆகவே எழுதினவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் நான் கேட்கும்போது நீங்கள் உடனே பதில் சொல்வீர்கள். எழுதாதவர்கள் அதனிலும் பாக்கியவான்கள், ஏனெனில் உங்களைத்தானே எழுப்பி விட்டே கேட்பேன். அல்லே, ஆமே, பரவாயில்ல. ஆமாம், பக்கத்தில் பேப்பர்லாம் கடன் வாங்குறீங்க. வாழ்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், அதனால் இன்றிலிருந்து தொடங்கட்டும். ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரு நல்ல டைரி, ஒரு பேனா. ஆமே, ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். ரெண்டு வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போமா? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6:17-18 ஆகிய வசனங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் சத்தமாய் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஹாலலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நேரம் இல்லை. நான் எப்பவுமே டக்குன்னு செய்திக்குள்ளே போயிட்டா அது ஆசீர்வாதமானது. ஆமேன். ரெண்டு வசனங்களை நம்ம வாசித்தோம். ஆண்டவர் நோவாவிடம் பேசின ஸ்தோத்திரம் வார்த்தைகள். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனம் அழிவை குறிக்கிறது, ஒரு வசனம் அனுகூலத்தை குறிக்கிறது. வரப்போகும் அழிவை தேவன் நோவாவிடம் பேசுகிறார். நான் பூமியில் உள்ள யாவற்றையும் அழிக்கப் போகிறேன், எல்லாம் அழிய போகிறது, ஆனால் உனக்கு ஒரு அனுகூலத்தை நான் தரப்போகிறேன். கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்வோமா? இந்த இரவு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற தேவ செய்தியின் தலைப்பு, அழிவின் நடுவே ஓர் அனுகூலம். அழிவின் நடுவே ஓர் அனுகூலம். ஸ்தோத்திரம். என் கூட சேர்ந்து சொல்லிருங்க, ஆமேன். அழிவின் நடுவே ஓர் அனுகூலம். ஸ்தோத்திரம். உங்க பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேருக்காவது கையை கொடுத்து சொல்லணும். இப்ப வலது பக்கம் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி அவங்க அன்பின் முகத்தை பார்த்து சொல்லுங்க, அழிவின் நடுவே ஓர் அனுகூலம். பிரைஸ் தி லார்ட். இப்ப இடது பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லிருங்க, அழிவின் நடுவே ஓர் அனுகூலம். நான் தேவ சமூகத்தில் எனக்கு இந்த கூட்டத்திற்கான அழைப்பு அமைந்து தரப்பட்ட போது, தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் சொன்னார், ஒரு வார்த்தை திருவார்த்தையாக சொல்லிட்டு வந்திருப்பா அப்படின்னாரு. ஆகவே தேவன் சொல்ல சொன்னதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இரவு உங்களை சுற்றி எவ்வளவு அழிவு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அனுகூலம் பரலோகம் வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை சுற்றி எல்லாம் அழிஞ்சாலும் எனக்கு ஒரு அனுகூலம் என் அப்பா தருவார். நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமென்.
ஆமே. நோவா, உன்னை சுத்தி எல்லாமே அழியும், உன்னை சுற்றி கூக்குரல் இருக்கும், உன்னை சுற்றி கண்ணீர் எழும்பும், ஆனால் உனக்கு ஒரு அனுகூலம் பிறக்கும். நீ என்னால் அழைக்கப்பட்டவன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பதினாலே இந்த அழிவில் நீ அழிந்து போவதில்லை, ஒரு புது அனுகூலம் உனக்கு பிறக்கும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இந்த மாலை வேளை உங்களை சுற்றி அழிவு, அழிவின் காட்சிகள், அழிவின் காரியங்கள், அழிக்க துடிக்கும் ஆவிகள் எழும்பி இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி காலம் சொல்லுகிறார், அழிவின் நடுவில் ஒரு அனுகூலம். சபையே, அழிவை கண்டு கலங்க வேண்டாம், அழிக்க துடித்து எழும்புகிற வெள்ளங்களை கண்டு கலங்க வேண்டாம், அனுகூலம் பிறப்பிக்கிற அப்பா ஒருவர் நமக்கு உண்டு. ஹாலேலூயா. தேசம் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற போது நமக்கு ஒரு அனுகூலத்தை பிறப்பிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தேசத்தை ஆமென் சத்துரு தன்னுடைய தீய வல்லமைகளால் அழித்துக் கொண்டிருக்கிற போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு அனுகூலத்தை பிறப்பிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அழிவின் நடுவே ஓர் அனுகூலம். ஸ்தோத்திரம். நான் ஒன்றிரண்டு உதாரணங்களை சொல்லிவிட்டு நான் தேவனுடைய வார்த்தைக்குள் பிரவேசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட புலம்பலின் புஸ்தகம் 3 அதனுடைய ஸ்தோத்திரம் சில வசனங்களை திருப்பி கவனித்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். புலம்பலின் புஸ்தகம் 3 ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். வேதாகமத்திலே ரொம்ப வித்தியாசமான புத்தகம் புலம்பலின் புஸ்தகம். ஏன்னு தெரியுமா? அது புலம்பல் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், பைபிளே ரொம்ப வித்தியாசமான புத்தகம் புலம்பலின் புஸ்தகம். ஸ்தோத்திரம். நீங்கள் புலம்பலின் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலும் 22 வசனங்கள் இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், பார்த்துருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அதை பண்ண சிலர்லாம் புலம்பலின் புஸ்தகத்தை படிக்கிறதே இல்லை. ஏன் புலம்பலே பெரும் புலம்பல் பாஸ்டர்? இதில் வேற அந்த புலம்பலை வேற நான் படிக்கணுமா? அல்லேலூயா. இல்லை, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வேதாகமத்தில் ரொம்ப வித்தியாசமான புத்தகம் புலம்பலின் புஸ்தகம். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 22 இருக்கும், 22 வசனங்கள் இருக்கும். ஸ்தோத்திரம். 22 வசனங்களையும் அப்படியே நம்ம கவனிச்சு பார்க்கிற போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஆமீன் எபிரேய வேதாகமத்தில் அந்த புலம்பலின் புத்தகத்தை படித்து பார்த்தால் ஆமீன் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வசனமும் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும். எபிரேய ஆமீன் ஸ்தோத்திர உயிர் எழுத்துக்களின் தொடக்கத்தில் இருக்கும். நம்ம அ ஆ இ சொல்றோம்ல, அதை மாதிரி எபிரேய உயிர் எழுத்துக்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? எபிரேய உயிர் எழுத்துக்கள் 119 சங்கீதத்துக்கு மேலே ஒவ்வொரு 8 வசனத்துக்கு மேலே இருக்க பாருங்க. ஆலஃப், பெய்த், கிமல், டாலத், வாவ், ஜாயின் அப்படியே போகும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். நான் பிரசங்கம் பண்ணிட்டு போகப்படாதா? இந்த பைபிள் காலேஜ் டீச்சராக இருக்கிறதுல இது ஒன்று இப்படிலாம் சொல்லிட்டு போனால் தான் ஸ்தோத்திரம். 4 காரியத்தையாவது மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஒரு காரியம். சரி, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. தேவன் நல்லவர். நான் ஒரு நல்ல சபைக்கு போதகராக இருக்கிறேன் கடந்த 22 ஆண்டுகளாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2020 சென்னை மாரநாத வேதாகம கல்லூரியில் வேதாகம கல்லூரி படிப்பை முடித்து கர்த்தர் எனக்கு தந்த தகப்பனாரோடு கூட 20 அப்பா கூடவே அடங்கி இருந்து தகப்பனாரால் உருவாக்கப்பட்டு சபையில் நின்று ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த 17 முன்பு என் வாழ்வுக்கான ஏற்ற துணையை கர்த்தர் இங்கே உங்கள் ஊரில் வச்சிருந்தார். அல்லேலூயா. ஆமே. நாங்கள் போக வேண்டிய இடம் வேற, போன இடம் வேற. ஆனால் நான் வந்து சேர்ந்த உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் போக வேண்டிய இடம் வேற, ஆனால் சரியான இடத்துக்கு வந்து உங்களை விடுறதா இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அப்படித்தான் கர்த்தர் எனக்கான வாழ்க்கையின் ஏற்ற துணையை தந்து கடந்த 17 எங்கள் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியுமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு சபைக்கு போதகராக இருக்கிறதுனால என்னுடைய பிரசங்கங்கள் பெரும்பாலும் சபைக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆமேன் ஸ்தோத்திரம் சபை வளர்ச்சிக்கும் விசுவாச பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு ஏதுவாகவும் இருக்கும். அதே நேரம் கடந்த 8-9 நாங்குநேரில் இருக்கிற மாரநாதா வேதாகம கல்லூரி பெண்கள் வேதாகம கல்லூரியிலே ஆமேன் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். புலம்பலின் புத்தகம்
புஸ்தகம் ரொம்ப வித்தியாசமான புஸ்தகம் சொன்னேன். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 22 வசனங்கள் இருக்கிறதுன்னு சொன்னேன். மூன்றாம் அதிகாரத்தில் மட்டும் 66 வசனங்கள் இருக்கிறது. ஆமென். காரணம், அந்த அல்பாபெட்டிக்கல் லெட்டர்ஸ் ரிப்பீட்டடாக மூன்று முறை வந்திருக்கிறது, அதனால தான் அதில் 66 வசனங்கள் இருக்கிறது. சரி, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ரெண்டு வசனத்தை நான் அதில் கவனிக்கும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்கிற புலம்பல் மூன்றாம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 53, 54 மற்றும் 57 ஆகிய வசனங்கள், மூணு வசனங்கள். ஆமேன். 53, 54 மற்றும் 57 நீங்கள் எல்லாம் திருப்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 956 பக்கத்தில் இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பக்கத்தை சொல்றது சிலருக்கு வசதியாக இருக்கும். ஒரு சபையில் இப்படிதான் பிரசங்கம் பண்ண அழைத்திருந்தாங்க. பிலமோனுக்கு எழுதப்பட்ட நிருபத்திலிருந்து பிரசங்கம் பண்ணினேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 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 உபதேசியார் என்னை அணைச்சி பிடிச்சிட்டு, வா பிலமோனுக்கு எழுதப்பட்ட நிருபத்திலிருந்து இப்படிலாம் பிரசங்கம்மா, நான் கேட்டதே இல்லை தம்பி, அசத்தி பிட்டிக்க போங்க அப்படின்னு ரொம்ப பாராட்டினார். சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துருந்தோம். ஆமாம், ஸ்தோத்திரம். நிறைய பேர் உட்கார்ந்துருக்கும் போது அந்த குறிப்பு இப்படி இருந்துச்சு, இந்த குறிப்பு இப்படி இருந்துச்சுன்னு பேசினார். ஸ்தோத்திரம். என்னை வழி அனுப்பும்போது கடைசியில் என்கிட்ட மெல்ல காது பக்கத்தில் வந்து கேட்டார், தம்பி பிலமோனுக்கு எழுதப்பட்ட நிருபம்னு சொன்னீங்க, பிரசங்கம் பண்ணீங்க, அந்த நிருபம் எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லையே தம்பி அப்படின்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. 40 நிமிஷம் செய்தியை கேட்டு, ஒரு 2 மணி நேரம் என் கூட இருந்து செய்தி அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, 27 வருஷம் ஒரு சபைக்கு உபதேசியாக இருந்தவர் கடைசியில் என்கிட்ட கேள்வி, அந்த எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லையே தம்பி. அன்னையில் முடிவு பண்ண எங்கே போனாலும் முதல்ல பக்கத்தை சொல்கிறது நல்லது. தோத்துரும். அப்புறம் இல்லாது பொல்லாது இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாருன்னு நீங்கள் என்னைய நினச்சிடக்கூடாதுல்ல. அல்லேலூயா. தேவன் நல்லவர். பழைய ஏற்பாட்டில் 956 பக்கத்தில் இப்போ நம்ம வாசிக்க போகிற வசனங்கள் இருக்கிறது. காவற்கிடங்களே, என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள், தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது. நாசமானேன் அப்படின்னு சொல்றது யாரு? எரேமியா, தீர்க்கதரிசி, தேவ மனிதர், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், தேசத்துக்கு தீர்க்கதரிசன உரைக்கிறவர், ராஜாக்களை பார்த்து தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறவர், ஜனத்தை பார்த்து எச்சரிக்கிறவர். He heard the word of God. அவருடைய வாயில தேவனுடைய ஸ்தோத்திரம் பழுதற்ற வார்த்தைகள் இருந்தது. ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்த போது அவர் சொல்லுகிறார், நாசமானே, சொல்லி முடிச்சது. அழைப்பு அவ்வளவுதான், தரிசனம் அவ்வளவுதான், கிருபைகள் அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். எரேமியா 38 அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமா, நான் என்ன படிக்க சொன்னேன்? எரேமியா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு நான் போறேன். இன்னைக்கு ராத்திரி கூட்டம் முடிஞ்சு போய் எரேமியா 38 அதிகாரத்தை படித்தவங்களுக்கு மட்டும்தான் தூக்கம் வரும். ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆமா, ஒரு ஆசையை தூண்டி விடுவோம், கூடவே தோத்துறோம் ஒரு 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 வேட்டும் வச்சு விடுவோம். கர்த்தர் நல்லவர் இல்ல? சரி, தேவன் நல்லவர். எரேமியா 38 அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, 4 பிரதானிகளுக்கு எரேமியாவுடைய தோத்திரம் பிரசங்கம், எரேமியாவுடைய தீர்க்க தரிசனம் ஒத்துக்கல. ஸ்தோத்திரம். அல்லே லூயா. அவர் ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம பிரசங்கம் 40 பேர் ஒத்துக்கிட்டாலும் ஒரு 4 பேர் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கும். பிரசங்கம் பண்ணி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த குறிப்பு நீங்க இப்படி போயிருந்தா நல்லா இருக்கும், அந்த குறிப்புல அதை சேர்த்திருந்தா நல்லா இருக்கும், இதை மை இது கையில் மைக்க கொடுத்தோம்னா இது வேண்டாம். ஆனா நமக்கு உட்கார்ந்து ஒரு பாடம் எடுக்கும் போது கத்தாவே அல்லேலூயா, ஒரு நாள் அப்படி இருக்கத்தான் செய்யும். நீங்க முழிக்கிறத பார்த்தா, பாஸ்டர் அந்த நாளில் நானும் ஒன்று மாதிரி முழிக்கிறீங்க, அப்படிலாம் முழிக்க கூடாது, நான் அப்படி இல்லைங்கிற மாதிரி காட்டணும். நாலு பேருக்கு ஒத்துக்கலங்க. 4 பிரதானிகள் ராஜாட்ட போய் சொல்றாங்க, இவன் பேசுற வார்த்தை சரியில்லை சார், ஜனங்களுடைய தைரியம் இழந்து போயிருது. ஆமா, பாபிலோனியர்கள் வருவார்கள், உங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போவார்கள்னா அப்படிலாம் பிரசங்கம் பண்ணலாமா? நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன், நம்மை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பாரா? சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கவா நம்மளை பிறப்பித்தார்? சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கவா நம்மளை வளர்த்தார்? ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஷலோம், ஷலோம், சமாதானம், சமாதானம். இன்னைக்கு நிறைய அப்படிதான் எழும்பி இருக்கு. உன்னை படைச்சு உன்னை இதுவரை வளர்த்தவர் உன்னை நரகத்துக்கு விடுவாரா? விடமாட்டார். கிரேஸ், கிருபை, கவலைப்படாதே. ஹல்லேலூயா.
ஆனா நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சு பார்த்தேன், 28 இடத்துல கிரியைன்னு இருக்கு, 2 இடத்துல தான் கிருபை இருக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பூமியில வாழ்றதுக்கு தான் கிருபை தேவை, பரலோகத்துக்கு போக கிரியை தேவை. ஹலோ. ஆமா, கிருபை 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 பேசுறவன் கிருபையை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, கிருபை பேசுற பூமியில ஆசீர்வாதமா இருக்கலாம், கிருபை நமக்கு தேவை, கிருபையினால்தான் ரட்சிக்கப்பட்டோம், ஸ்தோத்திரம். ஆனா கிருபையை வச்சு ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதிர்ச்சியா இருக்குதோ? உண்மை அதுதான், கிருபையை வச்சு பரலோகத்துக்கு போகவே முடியாது சார். பரலோகத்துக்கு போனா உன் கிரியைகளை காண்பின்னு கேட்பார் ஆண்டவர். 7 சபைகிட்ட ஆண்டவர் கிருபை கிருபை என்ன பேசினார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியை கிருபையை வாங்கிட்டு கிரியை செய்யல தொலைஞ்சோம், புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. கவனிங்க, எரேமியாவின் வார்த்தைகள் தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த 4 பேருக்கும் ஒத்துக்கல. இப்ப என்ன முடிவெடுத்தாங்க, ராஜாட்ட சொல்லிட்டு இவன் கதையை முடிச்சிருவான். உங்களுக்கு தெரியும் சம்பவம், தோத்திரம். எரேமியாவை தண்ணீர் இல்லாத உளையான ஒரு துறவில இறக்கிட்டு கல்லை வச்சு மூடிட்டாங்களாம், ஸ்தோத்திரம். எரேமியா உள்ள முங்கிக்கிட்டே இருக்கிறார், அது ஒவ்வொரு ஸ்டெப்பா அவர் கீழே முங்கிக்கிட்டே இருக்கிறார், தண்ணீர் அவர் தலைமேல வந்துட்டு. இப்ப நம்ம ஆளு கொஞ்சம் யோசித்து பார்க்கிறார், அழைக்கப்பட்ட காலம், சின்ன வயசா இருக்கும் போது கூப்பிட்டார், உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன் வாயில் வார்த்தை தருவேன், உன்னை அப்படி மாத்துவேன் இப்படி மாத்துவேன் நேரு, கடைசியில என்னை கிணத்துக்குள்ள போட்டு கொள்றீராண்டவரே, இதுக்குத்தான் அழைச்சீரா, இதுதான் நீர் அழைத்தவனை நடத்துகிற லட்சணமா. நம்மளா இருந்தா, தமிழர்களா இருந்தா கேட்டு அவ்வளவுதான், ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரலோகத்துல அழ வச்சிருப்போம், ஸ்தோத்திரம். நான் சொல்றது இங்க இருக்கிற சிலருக்கு புரியுது. ஏன் புரியுதுன்னா, ஏன் வாழ்க்கையும் அப்படித்தானே பாஸ்டர் இருக்கு, இப்போ முங்கிக்கிட்டு இருக்கேன் தண்ணி மேலே வந்துட்டு, இப்போ தண்ணி என் தலை மேலே போன உடனே சொல்கிறேன், நாசமாக போச்சு, அழைப்பு நாசமாக போச்சு, அபிஷேகம் நாசமாக போச்சு, ஊழியம் நாசமாக போச்சு, தண்ணி மேலே போயிட்டுருக்கு. அந்த 4 பயிலும் நினச்சது நடந்துட்டு பார்த்தீராண்டவரே, அவன் அழைச்சி என்ன இது வரைக்கும் நடத்துனது இதுக்குத்தானா, அவங்க நினச்சது என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு தான் என்னை அழைச்சிரோ. அழிவு, ஸ்தோத்திரம். சரி, இப்ப எனக்கு என்ன கேள்வி, 57 வசனத்தை பாருங்க, நான் உம்மை கூப்பிட்ட நாளில் நீர் அணுகி. இங்க பாருங்க, இப்போ எரேமியா உயிர் போராட்டத்தில் இருக்கிறாங்க, உள்ள முங்கிட்டார், தலைக்கு மேல தண்ணி, எழும்ப முடியாது, cannot climb out, வெளியே வர முடியாது, முடிஞ்சது கதை. இவர் ஜோமன்னாரா, ஆண்டவர் வந்தாரா, எங்க வந்தாரு சொல்லுங்க, எங்க வந்தாரு, துறவுக்கு மேல நின்னா. அந்த வேர்ட் என்ன தெரியுமா, நீர் அணுகினா பக்கத்திலே வந்துட்டாரா, உள்ளே வந்துட்டு வந்தவர் தூக்கி விட்டுருக்கலாம்ல, அவர் ஒரு சிங்கிள் வேர்டு சொல்லிட்டு போயிட்டார். ஐயோ, சில நேரம் நம்ம ஆண்டவர் பேசும்போது குதூகலமா இருக்கும், ஆனா கண்ணை திறந்து பார்த்தா தண்ணிக்குள்ளதான் இருப்போம், வெளியே வரல சார், நான் வெளியே வரல. அவர் பாருங்க, ஒரே வார்த்தை, என்ன வார்த்தை, பயப்படாதே. சூப்பர் வேர்டில் பைபிள்ல பயப்படாதே என்று எத்தனை இடத்துல இருக்குது, 41 பிளேஸா, ஒருத்தர் 41ன்றாங்க, 365 இடத்துல ஒருத்தர் சொல்றாங்க, ஒருத்தர் 366ன்றார். நான் இப்படித்தான் தூத்துக்குடியில் ஒரு பிரசங்கத்தில் ஒரு பாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஆமாம், இந்த பாட்டியமாக சொல்லிச்சு 3 கூட்டத்தை முடிச்சுட்டு போகிறதுக்குள்ள இந்த 365 இடத்துல எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போயிருமா. நான் சொன்னேன், பாட்டி நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு இல்லையே, என் ஒரே வேலைன்னு உங்களுக்கு இதை கண்டுபிடிச்சி சொல்கிறது தான். 3வது ஆயிடுச்சுது, எனக்கு தெரிந்த நண்பர்கள் அறிமுகமானவற்றெல்லாம் சொல்லி எடுத்து சேர்த்து பார்த்தா 53 இடத்துல தான் பயப்படாதேன்னு இருக்கு. யாரோ ஒரு ஊழியக்காரன் அவுத்து விட்ட கதை இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம், பயப்படாத என்று கர்த்தர் 365 இடத்துல சொல்லியிருக்கிற கர்த்தர் சொல்வார். நான் எங்கடா சொன்னேன், எவனோ சொன்னான், இதுல வேற இன்னொரு ஊழியக்கார சொல்ற, 366வது இடத்துல கண்டுபிடிச்சிட்டாராம், அழுதாரோ ஆண்டவட்ட, ஆண்டவரே வருஷத்துக்கு 365 தானே, அது எப்படி 366? ஆவியானவர் சொன்னாராம், லீப் ஆண்டுன்னு ஒண்ணு இருக்குடா அப்படின்னாராம். அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, பிப்ரவரியில 29 தேதி வரும்ல, அதுக்கும் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னாரா.
சரி இது 53 இடத்துல தானே இருக்குன்னு அப்புறமும் தேடி தேடுது, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அந்த 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 அப்படிலாம் வார்த்தையை தேடினா 107 இடத்துல தான் இருக்கு. யாரோ அவுத்து விட்ட கதை இன்னைக்கு வரைக்கும் பிரபலமான ஊழியர்கள் வரைக்கும் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நம்புற வரைக்கும் அவங்க சொல்ல தானே செய்வாங்க. சரி இப்போ உள்ள வந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவரை பார்த்து பயப்படாதே. இன்னைக்கு ராத்திரி நீங்க எந்த சூழ்நிலை நடுவில் இந்த முதல் நாள் கூட்டத்துக்கு வந்திருந்தாலும் கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு மிக அருகில வந்து சிம்பிள் வேர்டு பயப்படாதேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இப்ப நமக்கு ஆறுதலா இருக்குல்ல, ஆனா அந்த வார்த்தைக்குள்ள என்ன சொன்னார்ன்னு உத்து பார்த்தா நமக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ரெண்டு விதமான டேர்ம்ஸ் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று பயப்படாதே அப்படின்னா டூ நாட் ஃபியர். டூ நாட் ஃபியர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்தோத்திரம் நம்மளை பார்த்து நம்ம ஒரு பெரும் ஆபத்து இருக்கும்போது பயப்படாத 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 அப்படிம்பாங்கல்ல, பயந்த மாதிரி காட்டிக்காத, ஆமா அப்படி அப்படி நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி காட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கூட்டத்துக்குள்ள திடீர்னு ஒரு புலி வந்துட்டுன்னு வைங்களேன், டைகர் புலி வந்துட்டுன்னு வைங்களேன், எல்லாரும் எலும்பு நின்று கரங்களை தட்டி காட்டில் வாழ்ந்த அந்த புலி ஆலயத்துக்குள் வந்திருக்கிறது வாருங்கள் அப்படின்னு வரவேற்போமா? அடிச்சு பிடிச்சி கதவு சன்னெல்லாம் பிச்சு போயிடுவோம். ஊழியக்காரங்க இருந்தா இருக்காங்க, போனா போடுறாங்க. அல்ல ஆமா ஒரே ஓட்டு தோத்துருவோம். பிரசங்கியார் நான் என்ன செய்வேன், இருக்கவே இருக்கு பிரசங்க போயிட, இது கண்ணாடியா இருக்கு உள்ள இருந்தா மாட்டிக்குவோம், எங்கேயாவது ஒழிச்சுக்கணும்னு நினைப்போம், எங்கேயாவது ஒழிச்சுக்கணும்னு நினைப்போம். அதே இது ஒரு பூனை ஆலயத்துக்குள்ள வருது அப்படின்னு வரும்போது அடிச்சு பிடிச்சி எல்லாம் ஓடுறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சட்டையை பிடிச்சி அட ஓகே பயந்தாங்கொல்லி, ஒரு பூனைக்கு பயந்தா ஓடுவானே, சே பயப்படாத அப்படின்ட்டு. ஒரு புலி வரும்போதும் நம்ம சொல்றோம் பயப்படாத, பூனை வரும்போதும் சொல்ற வார்த்தை பயப்படாத. ஆனா ரெண்டு டேர்ம் நம்ம யூஸ் பண்றதுல வித்தியாசம் இருக்குது. முதல்ல சொன்னது டூ நாட் ஃபியர், பயப்படாத பயப்படாத பயந்த மாதிரி காட்டாத. ரெண்டாவது பூனைக்கு பயந்தம்னு சொல்றோம்னா சே பயப்படாத. அதுக்கு ஆங்கிலத்தில் இப்படி ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, ஸ்டாப் ஃபியரிங், பயப்படுவதை நிறுத்து. ராமேன் சொல்லுங்க. இப்போ இங்க இந்த இடத்துல ஆண்டவர் தண்ணி தலைக்கு மேலே போயிட்டு தான் ஆள் மூழ்கிட்டு இருக்கிறாராம், உள்ள வர்ற ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாராம், அடச்சி எரேமியா சே பயப்படுறதை நிறுத்து. ஆண்டவர் உங்களை அணைச்சி அன்பு மகளே பயப்படாதேன்னு ராத்திரி சொல்லல, சும்மா பயந்துட்டு இருக்க, செத்தேன் செத்தேன் சொல்லிட்டு இருக்க, எல்லாம் முடிஞ்சது, சோலி முடிஞ்சது, கதை அவ்வளவுதான். ஹல்லேலூயா. காலையில என்னை பிணமாக பார்க்கலாம், சிலர்லாம் அப்படி சொல்லிட்டு தான் படுக்குது, 3 மணிக்கே எழுப்பி அடுப்பு பற்ற வச்சுட்டு இருக்குது, முடிஞ்சது கதை. எத்தனை முறை சொல்லிட்டு படுக்கிறோம், கர்த்தர் சொல்வாரு அன்பு மகனே பயப்படாத, இல்லை சும்மா பயப்படாத. இன்னைக்கு ராத்திரி அதான் சொல்றார், தோல்ல ஒரு தட்டு தட்டி பயப்படுவதை நிறுத்து அப்படின்றார் ஆண்டவர். ராமேன் சொல்லுங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தோலை அப்படி செல்லமா தட்டி, தோலை அப்படி செல்லமா தட்டி, ஓங்கி அடிச்சிடக்கூடாது, தோத்துரும் அல்லேலூயா. அவன் செல்லமா தட்டி சொல்லுங்க, பயப்படுறத நிறுத்துங்க. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? நான் தான் விஷயத்துக்கு வர்றேன். ஏன் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? எரேமியாவுக்கு எல்லாமே ஆபத்தா இருந்தது, எல்லாம் ஆபத்தா இருந்தது, எல்லாம் ஆபத்தா இருந்தது. ஆனால் எரேமியாவுக்கு ஒரு அனுகூலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். நீங்கள் எரேமியா 38 படிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம், என் கூட திருப்பிருங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த ராத்திரி காலம் நம்மோடு ஆண்டவர் இதை நமக்கு பேசுவாராக, உணர்த்துவாராக. ஸ்தோத்திரம். எரேமியா 38. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹாலலூயா ஹாலலூயா. எபேத்மெலேக்கு என்கிற ஒரு பிரதானி அதே அரண்மனையில் இருக்கிறான். அவன் போய் ராஜாவிடத்துல எரேமியாவுக்கு நேரிட்ட காரியத்தை பேசுகிறான். வசனம் 9, 38:9. ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தகாத செய்கையாக இருக்கிறது. இன்னைக்கு ராத்திரி
உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக எழும்பியிருக்கிற தகாத செய்கைகளை எல்லாம் கர்த்தர் தகர்த்து எறிய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தகாத செய்கைகள், தகாது ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை உங்களுக்கு அவங்க செஞ்சிருக்கவே கூடாது, ஆனா செஞ்சிட்டாங்க. செஞ்சதுல அவங்க பார்ட் வரைக்கும் வெற்றி பெற்றாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் எல்லாம் வெற்றின்னு சொல்லி முடிக்கும் போதுதான் அவனுக்கு தோல்விக்கான அடையாளத்தை காண்பிக்கவே நம்முடைய கர்த்தர் தொடங்குகிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த கன்வென்ஷன் முதல் நாள் தேவ ஊழியனாய் தேவ பிரசன்னத்தில் இருந்து சொல்லுகிறேன், மூழ்கி கொண்டிருக்கிற பலருடைய வாழ்க்கை, என் தரிசனம் முடிந்து போனது, என் அழைப்பு முடிந்து போனது, என்னை குறித்து தேவன் சொன்ன காரியம் எல்லாம் முடிஞ்சு போயிச்சு சார், ஐ அம் இன் தி எண்ட், என் வாழ்க்கையின் முடிவுக்குள்ள இருக்கிறேன் என்று யாரெல்லாம் இந்த ராத்திரி இந்த ஆலயத்துக்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, நேரலையில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற யாரெல்லாம் சொல்லுகிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படுவதை நிறுத்து, பயப்படுவதை நிறுத்து. மனிதன் தன் வேலையை முடிக்கிற போது தேவனாகிய நான் என் வேலையை தொடங்குகிறேன். மனிதன் தன் வேலையை முடிக்கிற போது கர்த்தராகிய நான் என் வேலையை தொடங்குகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் உண்டானால் என்னோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு சில நிமிடங்கள் இந்த ராத்திரி காலம் சிலரை கர்த்தர் இந்த ராத்திரி தூக்கி எடுக்கும்படிக்கு வந்திருக்கிறார். முடிந்து போனது என்று நினைத்து வந்தீர்கள், இனி அவ்வளவுதான் என்று நினைத்து வந்தீர்கள், ஆபத்து என்னை வெற்றி கொண்டது என்று நினைத்தீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு அனுகூலம், ஒரு அனுகூலம், என் படிப்பு முடிந்து போனது, இனி நான் படிக்க முடியாது, என் குடும்பத்துக்கு அதுக்கான வழி இல்லை. சில பிள்ளைகள் அப்படி நினைத்து வந்தீர்கள். பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், ஒரு அனுகூலம் உனக்கு பிறக்கும், ஒரு அனுகூலம் உனக்கு பிறக்கும். பிரதர் சிஸ்டர், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் டோட்டலா முடிஞ்சது நினைச்சுங்கல்ல, இன்னைக்கு ராத்திரி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்பி ஒரு அனுகூலம், ஒரு அனுகூலம். இந்த ராத்திரி ஆபத்தை கண்ட கண்களுக்கு இந்த இரவு ஒரு அனுகூலம் பிறக்கிறது, ஒரு அனுகூலம் பிறக்கிறது. ஹல்லேலூயா. ராத்திரி சொல்லுகிறார், தகாத செய்கைகள் தகர்க்கப்படுகிறது. எஸ் எஸ், நான் இது ஆவியில காண்கிறேன். உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக, குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக, பொருளாதார வாழ்க்கைக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஆத்தும அறுவடைக்கு விரோதமாக இருக்கிற தகாத செய்கைகள் இது வரைக்கும் அது நிறைவேறினது, இதுவரைக்கும் வெற்றியாயிருந்தது. கத்தர்னைக்கு ராத்திரி ஒரு அனுகூலம் பிறக்க பண்ணுகிறார். ஹே, ஒரு அனுகூலம் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நல்ல ஆவியில நிரம்பி இந்த ராத்திரி கத்தரை கத்தரதை அண்ணுக்கு அதிகமாய் கொடுக்கிறார், அனுகிரகப்படுத்தி கொடுக்கிறார். ஹே பை ஷகேமா ருகபா லபனா திரபா லகன பாருங்க, எரேமியாவை உள்ள தூக்கி போட நாலு பேர், உள்ள தூக்கி போட நாலு பேர். ஆனா ராஜா சொன்னான், எபேத் மெலெக்குவை பார்த்து உன்னோடு ஒரு 30 பேரை கூட்டிட்டு போ, உன்னோடு ஒரு 30 பேரை கூட்டிட்டு போ. எரேமியா உள்ள மூழ்கும் போது அவனுடைய கண்கள் மேலே இருந்து பார்த்த 4 பேரை பார்த்தது. ஆக்ரோஷத்தோடு கோபத்தோடு, நீ இருக்கக்கூடாது, அழிந்து விட வேண்டும் என்று பார்த்த 4 பேர். இப்போ துறவின் மேலிருந்த கற்கள் நீக்கப்படுகிறது. எஸ் ஹல்லேலூயா. ஹேமை, நான் இதை ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறேன். சிலருடைய மூடப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி திரும்ப திறக்கிறார். மூடப்பட்ட ஜீவியம், மூடப்பட்ட எதிர்காலம். ஹே உங்க எதிர்காலம் மூடப்பட்டது, ஆனா இன்னைக்கு ராத்திரி கத்தர் மூடப்பட்ட கற்களை இன்னைக்கு ராத்திரி கத்தர் நீக்குகிறார். ஓ பரலோக, உனக்காக அடைக்கப்பட்ட கற்களை திறக்கிறது. முடிந்து
போனது என்று சொன்ன பல வாழ்க்கையில இந்த ராத்திரி ஒரு புதிய துவக்கம். பாருங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்ப கல்லு திறக்கும் போது, கல்லு அப்படியே நீக்கப்படும் போது, கீழிருந்து பரிசுத்தவான் பார்க்கிறான், மேலிருந்து ஒரு 30 மனிதர்கள் ஆசையோடு பார்க்கிறாங்க. ரேமியா, நீரின் உயிரோடு தான் இருக்கிறீரா? உம்மை தூக்கிவிட நான் வந்தோம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, உன்னை தூக்கி எறிய 4 பேர் இருந்தா, தூக்கிவிட ஒரு 30 பேரை கர்த்தர் வைப்பார். என்ன தூக்கிப்பட ஒரு 4 பேர் இருந்தா, என்னைய தூக்கிவிட அப்பவர் 30 பேர். இந்த ராத்திரி உடிந்து போன சில வாழ்க்கைய தூக்கிவிட கர்த்தர் மனிதர்களை எழுப்பி விடுகிறார். உன்னை தூக்கிவிட யாரும் இல்லை நினைக்காத. God has appointed people. God has sent his people. தேவன் தம் சனத்தை அனுப்புகிறார். என் மகனை தூக்கிவிடு, எதற்கு தெரியுமா? முடிந்து போன பலருடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப தூக்கி எடுக்க போகிறார். நான் கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்து தேவனுக்காக உண்மையாயிருந்ததனுடைய பலனாக நான் தூக்கி எறியப்பட்டேன். ஐயோ, என் கதையை முடிச்சுட்டாங்க. கர்த்தர் புதிய கதையை, புதிய சரித்திரத்தை அழிவின் நடுவே ஒரு அனுகூலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழிஞ்சு போக கர்த்தர் விட மாட்டார். எனக்கான அனுகூலத்தை அப்பா நிச்சயம் காண்பிப்பார். இந்த கூட்டங்களுக்கு பிறகு நான் தேவ ஊழியனாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களை எரிச்சலோடு கோபத்தோடு பார்த்த பார்வையெல்லாம் போயிற்று. இனி உங்களை தூக்கி விடுகிற மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களை உயர்த்தி விடுகிற மனிதர்களை சந்திப்பீர்கள். உங்கள் உயர்வை ஆவலோடு எதிர்பார்க்கிற மனிதர்களை சந்திப்பீர்கள். ஆமே, நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஊழியங்களை தூக்கி விடுகிற மனிதர்களை கர்த்தர் தருவார். ஊழியம் அழிஞ்சு போகட்டும், சபை உடைஞ்சு போகட்டும், ஆத்துமாக்களை எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்த மனிதர்களை விட இனி நம்மளோட ஊழியத்தை நிற்கிற அழிவின் நடுவே ஒரு அனுகூலம் நமக்கு நிச்சயம் பிறக்கும். மூன்று காரியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேகமாய் நமக்கு முன்பாக இருக்கிற இந்த 30 நிமிடத்தில் நான் பேசி கடந்து போக விரும்புகிறேன். என் கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தை மறுபடியும் ஆதியாகமம் 6 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 6 அதிகாரம், 3 காரியம், 3 குறிப்புகள் உங்களோடு பேச விரும்புகிறேன். 1, ஸ்தோத்திரம், பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம், பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அப்பொழுது அழிவின் நடுவே ஓர் அனுகூலம் நமக்கு பிறக்கும். ஹல்லேலூயா. பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், என் கூட சேர்ந்து சொல்லிருங்க. ஆமே. 2, சேர்க்கும் சிந்தையோடு இருங்கள். சேர்க்கும் சிந்தையோடு இருங்கள். 3, முடிப்பதில் முனைப்போடு இருங்கள். முடிப்பதில் முனைப்போடு இருங்கள். ஸ்தோத்திரம். ஆமா ஆமா, அதான் எழுதி வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொன்னேன். இப்ப திரும்ப 3 குறிப்பை என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், சேர்க்கும் சிந்தையோடு இருங்கள், முடிப்பதில் முனைப்போடு இருங்கள். எல்லாமே இந்த ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான். அழிவின் நடுவே ஒரு அனுகூலம் பிறக்க ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். 18 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும்
நீயும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, ஆண்டு ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உனக்கு ஒரு அனுகூலம் வச்சிருக்கிறப்பா, ஆனால் நீ பிரவேசிக்கணும், நீ பிரவேசிக்கணும், பிரவேசிக்க பிரயாசப்படணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ பேழைக்குள் பிரவேசியாமல் நீ அழிவின் நடுவே இருக்கிற அனுகூலத்தை அனுபவிக்க முடியாது. நீ பிரவேசிக்க பிரயாசப்படணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் இன்றைக்கு உங்களிடத்தில் என்கிட்ட எதிர்பார்க்கிறது பிரவேசிக்கும்படியான ஒரு பிரயாசம். நமக்கு தேவை, நமக்கு தேவை. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமே. நாம் எங்கே பிரவேசிக்க வேண்டும்? நம்ம பிரவேசிக்க வேண்டியது நித்திய ராஜ்யத்தில். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பூமியில நம்மளை எதுக்கு கர்த்தர் உயிரோடு விட்டு வச்சிருக்கிறார்? ஏன் கர்த்தர் நம்மளை திரும்பவும் ஆமேன் ஒரு ஜீவன் கொடுத்து ஒரு வாழ்வு கொடுத்து வச்சிருக்கிறார்? பூமியில வாழ்ற வாழ்க்கையெல்லாம் நீ பிரயாசப்படுறது எதற்கு தெரியுமா? பிரவேசிக்கிறதுக்காக. பரலோகத்தில் பிரவேசிக்கிறதுக்காக. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பழைய பாட்டெல்லாம் பாடணும்னா பரலோக சிந்தை கொஞ்சமாவது வரும். புது பாட்டெல்லாம் பாடணும்னா பூமிக்குரிய சிந்தையே நிறைய வரும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. We lost the conscious of heaven. பரலோக தரிசனத்தையே இழந்து போய் தான் இன்னைக்கு நிற்கிறோம். கர்த்தர் நல்லவர், ஆனால் திரும்ப தர்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இடையில நம்முடைய சபைகள் பரலோக தரிசனத்தை இழந்து ஓடிச்சது. இப்போ திரும்ப கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். ஆமென். கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாராவது பாடல் எழுதும் கிருப உள்ளவர் இருந்தீங்கன்னா தயவு செய்து பாடல்களில் கொஞ்சம் பரலோக சிந்தையை உள்ள வச்சு எழுதுங்க. இன்னைக்கு இருக்கிற எவனாவது ஒரு ஆட்டக்காரன் ஓட்டக்காரனை பார்த்துட்டு தப்பு தப்பா பாட்டை எழுதி தோத்திரம், இதே விழுந்தேன், தூக்குனாரு, ஓடினேன், பிடிச்சாரு, இதே தான் பாட்டு, வேற ஒண்ணுமே இல்லை, ஒழிச்சுக்கிட்டாரா, ஆண்டவர் பிடிச்சாராம், எத்தனை பேர் சார் இதே அரைச்சமாவே திரும்ப அரைப்பீங்க? அல்லேலூயா. தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் வசனத்தின் ஆதாரத்தோடு நித்திய சிந்தையோடு பாடல்களை எழுதுகிறவர்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வருவோம். தேவன் நல்லவர். ஸ்தோத்திரம். பிரவேசிக்க நீங்களும் நானும் பிரயாசப்படணும். ஸ்தோத்திரம். பிரவேசிக்க பிரயாசப்படுறதுல சில படிகள் இருக்குதுங்க, நமக்கு தெரியும், ஆனாலும் நான் சொல்லணும். முதல் நாள் கூட்டம் அல்லவா? ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 18:3 நமக்கெல்லாம் தெரிந்த தேவனுடைய வார்த்தை. மத்தேயு 18:3 அதனுடைய 3 நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். பிரவேசிக்க பிரயாசப்படணும்னா முதல்ல நம் மனம் திரும்புதலுக்குள்ள வரணும். I must be repent. நான் முதல்ல மனம் திரும்பணும். மனம் திரும்பாமல் நான் பிரவேசிக்க பிரயாசப்படுகிறேன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால எனக்கு பரலோகம் கன்ஃபார்ம்னு யாரும் நினைக்காதீங்க. நல்ல பெந்தெகோஸ்த சபைக்கு வர்றதுனால எனக்கு பரலோகம் கன்ஃபார்ம்னு நினைக்காதீங்க. முதல்ல தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னுடைய மனம் தேவனண்டை திரும்பி இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு, உலகத்தை விட்டு, இந்த உலகத்தின் இழுப்புகள் இச்சைகளை விட்டு, ஆமென், அநித்தியமான காரியங்களை விட்டு தேவனுக்கு நேராக என்னுடைய மனம் திரும்பி இருக்க வேண்டும். நான் விஷயத்தை சொல்லிடுறேன். தோத்திரம். இங்க மனம் திரும்பினவர்கள் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். யாராவது மனம் திரும்பாம தோத்திரம் இருப்பீங்கன்னா உங்களுக்காக சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். சிலரை கூப்பிட்டு எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பயங்கர வயிற்று வலி பாஸ்டர், வயிறு வலியில ஒரு 6 கஷ்டப்பட்டேன், சபைக்கு வந்தேன், முத வரமே வயிறு வலி சரியாயிட்டு ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. மண்டையில ஓங்கி குட்டணும் போல தோணும். வயிற்று வலி சுகமாகிறது ரட்சிப்புன்னு உனக்கு எந்த பைத்தியகாரன் சொன்னான்? ஹலோ, வியாதி சுகமாவது ரட்சிப்பு அல்ல. எங்க குடும்பம் பெரிய கடன்ல கடந்ததுங்க, 500,000 கடன். இந்த சர்ச்சுக்கு வந்தேன், 7 எல்லா கடனும் அடைச்சிட்டோம். தோத்திரம். அந்த சர்ச்சை சொல்லுங்க. தோத்திரம். நிறைய பேர் அனுப்பி வைக்க வேண்டியிருக்கு. உங்கள் கடன் அடைக்கப்படுவது ரட்சிப்பு மனம் திரும்புதல் அல்ல. ஹல்லேலூயா. எங்க குடும்பத்துல சமாதானமே இல்லைங்க. நீ சாவரியா, நான் சாவரியான்னு சொல்லிட்டு இருந்தோம். தோத்திரம். சர்ச்சுக்கு வந்தோம், சமாதானம் வந்துட்டு, ரட்சிக்கப்பட்டேன். ஏங்க ஸ்தோத்திரம். மரண நினைவுகள் மாறுவது ரட்சிப்பு அல்ல, மனம் திரும்புதல் அல்ல. அப்ப எது பாஸ்டர் மனம் திரும்புறது? நான் பாவி என்பதையும் இயேசு ஒருவரே எனக்காக கல்வாறு சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்பின் பலியானார் என்பதை நம்பி என் பாவத்தை அறிக்கையிட்டு அவரையே சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு வாழ்றேன் பாருங்க, அதுக்கு பிறதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. யாராவது இருப்பீங்கன்னா
இந்த 2022 ஆண்டு ஆமென் 9வது மாதம் இந்த இரவு ஸ்தோத்திரம் மனம் திரும்பாமலேயே கிறிஸ்தவனாய் இருக்கிற வாழ்க்கைக்கு கடைசி இரவாக இருப்பதாக. ஸ்தோத்திரம். ஆமா, ஒரு தம்பி கிட்ட கேட்ட, ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம், ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் எப்படி தம்பி இருக்குது பாஸ்டர்? அப்போ காஞ்ச பாவியா இருந்தேன், இப்ப நனைஞ்ச பாவியா இருக்கேன். என்னப்பா அப்படின்னு, அம்மா பாவி பாவியாத்தான் இருக்கிறேன், அப்பம் பேசுன அதே கெட்ட வார்த்தையை பேசுறேன், அப்பம் பண்ண அதே சேட்டையை பண்றேன், அப்போ காஞ்ச பாவி இப்போ நனைஞ்ச பாவி. எப்படிடா நனைஞ்ச, தொட்டிக்கல முக்குனாங்கல்ல, நனைஞ்சிட்டேன், பாவி பாவியாத்தான் இருக்கேன், வாழ்க்கையில மாற்றம் வரல, இன்னும் அதே அப்பப்ப சண்டை வந்துட்டா டம் டம்மால்னு வந்துருது, ரெண்டு மூணு கெட்ட வார்த்தைகள். தோத்துரும் அல்லேலூயா. அப்புறம் இயேசுவே கழுவும் கழுவும்னு ஆண்டவர் சொல்லுவார், ஆசிட் ஊத்தி தான் கழுவணும் இனிமே. அல்லேலூயா. ஆமா, பல வருஷம் ஆச்சு. தோத்துரம், இன்னும் மனம் திரும்பல. ஸ்தோத்திரம், மனம் திரும்பல, பிரச்சனை. ஸ்தோத்திரம், சரி. பிரவேசிக்க பிரயாசப்படுதல் முதல் படி என்னது? மனம் திரும்புதல். இரண்டாவது, யோவான் 3:5 வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம், பிரவேசிக்க பிரயாசப்படுகிறதுல இரண்டாவது படி, ஆமென், ஞான ஸ்நானம் பெறுவதும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சிலருக்கு கேள்வி, ஞான ஸ்நானம் மூழ்கிதான் பெறணுமா? நான் கேட்டா சொல்வேன், அட முட்டாளே, ஞான ஸ்நானம் என்றாலே மூழ்குவதுதான். அல்லேலூயா. ஸ்நானம் என்றாலே மூழ்குவதுதான், மூழ்குவதுதான் ஸ்நானம். தோத்திரம், அல்லேலூயா. உங்கள் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிற நீங்களும், ஞானஸ்நானம் கொடுக்கிற உங்கள் ஊழியரும், தண்ணீர் மிகுதியாயிருக்கிற ஒரு இடத்தில் இறங்கி, தோத்திரம், கொஞ்சம் தண்ணியை வச்சு விளங்காமப்போ நாசமாப்போ உருப்படாமப்போன்னு தெளிச்சு விட்டுறப்படாது. தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். சில நேரம் நம்மளை கூப்பிடுவாங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்கு ஞானஸ்நானம் நீங்கள் கொஞ்சம் வந்து பிளஸ் பண்ணணும். நான் வந்து பிளஸ் பண்ணா 3 நிமிஷம் தண்ணிக்குள்ள முக்கி வைப்பேன், ஒத்துக்கிட்டேன்னா வர்றேன். தோத்திரம், வேதத்தில் இல்லை, ஆகினால நம்ம அப்படிதான் பேசுவோம். ரொம்ப சூடு சுரணம் இருந்தா மனம் திரும்பிருங்க. அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய சபைக்கு வரணும், நல்ல ஆண்டவர் ஆராதிக்கணும், சைடு கேப்பில் இப்படி வேற பாஸ்டரையும் ஜோமன்றது கூப்பிடணும், யாராவது இருப்பீர்களே ஆனால். தோத்திரம், இருப்பீங்க நினைக்கிற, இல்லாம கத்தர் விஷயத்துக்கு வரமாட்டார். இங்க இல்லாட்டால் நேரிலையாவது இருப்பீங்க. வாழ்க. ஸ்தோத்திரம். ஞானம் வந்ததற்கு அப்புறம் நான் ஒரு ஸ்நானம் எடுக்கிறேன்ல, அதுக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். என்ன ஞானம்? பாவம் எது, பரிசுத்தம் எது, பரலோகம் எது, நரகம் எது, தீமை எது, நன்மை எது, ஆமென், சபை எது, சாக்கடை எது, எல்லாம் தெரியணும். தோத்திரம், தெரியாம சும்மா ஒன்றும் தெரியாத போது முக்கிய எடுத்துட்டு விடுறதல்ல, அல்லது தெளிச்சு விடுறதல்ல, ஸ்நானப்பட வேண்டும். இந்த 3 நாட்கள் கூட்டங்களின் முடிவில் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இருப்பீங்கன்னா பாஸ்டர்கிட்ட சொல்லணும், பாஸ்டர் ஞானஸ்நானத்தை குறித்த நல்ல போதனை எனக்கு தாருங்கள், நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சரி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டியதும் அவசியமானது. இந்த கடைசி நாட்களில் நிறைய இடத்துல இதுக்கு பல தடைகளை பார்க்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவது, அந்நிய பாஷை பேசுகிறதெல்லாம், ஸ்தோத்திரம், யாரோ 2 அரைவட்டுக்கள் அப்படிதான் சொல்லணும். ஸ்தோத்திரம், ஆமா, அது முழுசா வெட்டப்படலை, அறையா வெட்டப்பட்டிருக்கு. அதனால அது என்னத்தையோ சொல்லும். இவங்களும் யூடியூப்ல அதெல்லாம் பார்த்துட்டு, எம்மாடி நம்மளாம் ஆவியில நிரம்பிடக்கூடாது, அந்நிய பாஷையில பேசிடக்கூடாது. ஸ்தோத்திரம், புரியாத பயலுக புலம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க, புரிந்தவர்கள் அதன் மேன்மையை அனுபவித்துக் கொண்டே தான் இருக்கிறோம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ இது நம்முடைய அடுத்த படி. ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மத்தேயு 25:21-23 வசனங்களில் பாருங்க, ஆண்டவர் நம்மை எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எப்பொழுது நம்ம எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க முடியுமா? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற போது, கர்த்தர் தந்த தாலந்தை தேவனுக்கென்று கிருபையாய் பயன்படுத்தும் போது, தேவன் தந்த உத்தரவாதத்தில் உண்மையாக இருக்கிற போது, தேவன் நம்மை பிரவேசிக்கும் கிருபையினால நிரப்புகிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நான் முதல்ல சொன்னேன், பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள்.
எப்படி பிரயாசப்படணும்? மனம் திரும்புதல் வழியாய், ஞானஸ்நானம் பெறுவதன் வழியாய், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதன் வழியாய், இடை இன்னொன்று சேர்த்துக்கிறேன், நல்ல சபையில் அங்கம் வகிப்பதன் வழியாக. 100 சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, துதித்தலுடனே அவருடைய சந்நிதிக்குள்ள வரணுமா, ஆனந்த சத்தத்துடனே அவருடைய பிரசன்னத்தில் நம்ம பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, 100வது சங்கீதம் 4வது வசனம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச தேவனுடைய வார்த்தை தானே, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கணும். எப்பெல்லாம் ஆலயம் நமக்காக திறந்திருக்கிறதோ அப்பெல்லாம் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க விரும்பணும். ஸ்தோத்திரம். இந்த மாசத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு மற்ற நாள்லாம் அப்படியே ஊர் ஊரா சுத்திட்டு வர்ற ஆசாமிகளா இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சபையில, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற ஆலயத்துல நல்ல ஆமென் பிரவேசித்து ஆராதிக்கிறவர்களா இருக்கணும். உள்ள பிரவேசிக்கும் போதே எப்படி பிரவேசிக்கணுமா? துதியோட, புகழ்ச்சியோட. ஹல்லேலூயா. ஆமென். ஆலயத்துக்குள்ள வரும்போது எப்படி வரணுமா சொல்லுங்க? நல்ல துதியோட, நல்ல புகழ்ச்சியோட. அப்போ ஆராதனை சர்ச்சில் தொடங்கக்கூடாது. நமக்கு ஆராதனை எங்க தொடங்கணும்? வீட்டிலேயே தொடங்கணும், வீட்டிலேயே தொடங்கணும். நம்ம சர்ச்சுக்கு வர்ற வழியில் அதை ஏன் கேட்கீங்க? பைக்கில் தூக்கி ரெண்டு பிள்ளைய முன்ன வச்சுட்டு, இது ரெண்டு குரங்க பெற்றிருக்கேன், அப்புறம் மனைவி ஏறி தொலை, ஒன்னால லேட்டு, அவர் சும்மாவே குறிப்பு குறிப்பா எனக்கு தான் பேசுவார். அவர் ஏற்கனவே வார வாரம் சொல்லுதாரு, நீ இங்கே தாமதமா வார, பரலோகத்துக்கு எப்படி வருவேன், எப்படி வருவேன்ட்டு. அந்த அம்மா, என்னாலயா லேட்டு, கறி எடுத்துட்டு நீர் தானே வந்தீரு, கறி அப்படி வை இப்படி வைங்கிறீரு, போனா போன வழியில நிற்பாட்டு கடையில் நின்று தொலைச்சிட்டீரு. அப்ப ஒருத்தர் ஒருத்தர் வசைப்பாடி, ரெண்டு பிள்ளைகளும் பார்க்கும், நம்ம எங்க போறோம்? ஆலயத்துக்கு தான் போறோமா, ஆடுகளத்துக்கு போறோமா? போய் ரெண்டும் அங்க வந்தா கண்களை மூடி கரத்தை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர். இவன் ஏன் கண்ணை மூட மாட்டேங்கான்னு தெரியுமா? வரும்போது இப்படி சண்டை போட்டு வந்தது, இங்க வந்து இப்படி ஆராதிக்குது, நம்ப முடியல, அவங்க கண்களாலே நம்ப முடியல. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆலயத்துக்கு வரும்போதே நல்ல பாடலோடும் துதியோடும் உள்ள வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 4வது பாட்டில் 4வது ஸ்டான்ஸாவை 4 தடவை திரும்ப திரும்ப படித்ததுக்கு அப்புறம் ஆவியானவர் வர்றாருங்கிற கேஸ் நம்ம கேஸாக இருக்கக்கூடாது. உள்ள நுழையும் போதே பரிசுத்தாவின் நிறைவோடு தான் நுழையணும். ஆமா, முதல் பாடல், முதல் பல்லவி, அப்பமே நல்ல ஆவியில நிரம்பி கத்தரை ஆராதிக்க வேண்டும். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, பிரவேசிக்க பிரயாசப்படனா 5 காரியம் சொன்னேன். மனம் திரும்பு, ஞானஸ்நானம் பெறு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறு, நல்ல சபையில இணைந்து ஆராதி, கர்த்தர் தந்த தாலந்துகளை கர்த்தருக்கென்று பயன்படுத்து, பிரவேசிக்க பிரயாசப்படு. வேகமா 2 குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். தோத்திரம், கர்த்தர் நல்லவர். 2வது, சேர்க்கும் சிந்தையோடிரு, சேர்க்கும் சிந்தையோடிரு. ஆமென். ஆதியாகமம் 6:19-20 வசனத்தை பாருங்க. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும், ஜாதி ஜாதியான மிருகங்களிலும், பூமியில் உள்ள சகல ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடுவது. ஆண்டவர் சொல்றாரு, சேர்த்துக்கொள். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தை திரும்ப சொல்லுங்க. ஆமா, கத்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமேன். கத்தர் நல்லவர். அழிவின் நடுவே ஒரு அனுகூலம் பிறக்க சேர்க்கும் சிந்தையோடிரு. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதாது, என் குடும்பம், என் இரத்த உறவு தேவனை அறிய வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் எனக்கு தேவை. சேர்க்கணும். உன்னத பாட்டின் புஸ்தகத்துல பாஸ்டர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, என்னை இழுத்து கொள்ளும் அப்பொழுது உமக்கு பின்னே ஓடி வருவோம். ரொம்ப அழகான வார்த்தை. 4வது வசனம் 1 அதிகாரம் உன்னத பாட்டு 1:4 1 அதிகாரம் 4வது வசனம், என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். இங்க பாருங்க, ஏன் இன்றைக்கு நம்மால் ஜனங்களை சேர்க்க முடியல தெரியுமா? நாம் தேவனுடைய இழுக்கும் அனுபவத்திற்கு இன்னும் நம்மை விட்டு கொடுக்கவில்லை. தேவனுடைய அன்பினால் இழுக்கப்பட்டவன் சேர்க்க
என்றைக்கும் ஆவியோடு இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க, தேவனுடைய அன்பினால் இழுக்கப்பட்டவன் மற்றவர்களும் இந்த அன்பை ருசிக்கணும்னு விரும்புவான். தேவனுடைய அன்பினால் இழுக்கப்படாதவர்களால் சபை நிறைந்திருக்கிறபடியினால தான் புதிய ஆத்துமாக்கள் வர முடியாத சில தடைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இரவு கையென்ன இழுத்து கொள்ளும் என்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ள எழும்பட்டும். ஆண்டவரால் இழுத்து கொள்ளப்படணும். ஹாலலூயா. நம்முடைய சிந்தை முழுக்க தேவனை பற்றிய மேன்மையான ஆமே ஸ்தோத்திரம் காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்தது, கர்த்தர் நமக்கு நடப்பித்தது. இது மாத்திரம், தேவனால் நாம் இழுக்கப்பட்டால் சேர்த்து கொள்வோம். ஆமேன். நிறைய நான் உதாரணம் சொல்லிட்டே போகலாம். சகரியாவின் புத்தகத்தில் ஸ்தோத்திரம் என்னோடு கூட திருப்பி தேவனுடைய வார்த்தையை கவனித்து பாருங்க. ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை ஸ்தோத்திரம் அல்லேலூயா 10 மனுஷர் பிடிச்சுக்குவாங்களாம். சகரியா 8:23 சகரியா 8:23 அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகைய உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள். ஒருவனை 10 பேர் பற்றிக் கொண்டு உங்களோடு ஆலயத்துக்கு வருவோம் சொல்லுவாங்களா. தோத்திரம் அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு விசுவாசி ஒரு வருஷத்துல ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுனா நம்முடைய சபை ஒரே வருஷத்துல 2 மடங்காக வளர முடியும். எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? இப்போ என் கூட சேர்ந்துங்க. ஒரு விசுவாசி, இப்படி நல்லா கையை வச்சு சொல்லுங்க, ஒரு விசுவாசி ஒரு வருஷத்தில் ஒரு ஆத்துமாவை நான் இப்படி தான் சொல்ல சொன்னேன். சிலர் இப்படி சொல்கிறீங்க, தொலைச்சு போடுவேன்னு 9 நிமிஷம் தான் இருக்கு, எப்படி 3வது குறிப்பாக பேசி முடிப்பீரோ முடிச்சிடும். இப்படி சொல்லுங்கன்னா, ஒரு விசுவாசி ஒரு வருஷத்துல ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுனா ஒரே வருஷத்துல நம்ம சபை 2 மடங்கா வளர முடியும். நம்ம ஆசாரி பள்ளத்தையே ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறோம், நாகர்கோயிலையே புடுங்கி எடுத்துடணும்னு நினைக்கும். கர்த்தர் சொல்வார், நிறுத்து, முதல்ல ஒரு ஆத்துமாவுக்கு கவனம் வை. ஒரு விசுவாசி ஒரு வருஷம் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. ஒரு ஆத்துமா பாருங்க, அந்த வருஷம் ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்குள்ள நடத்தலைன்னா புது வருஷத்துல வாக்குத்தத்தம் கேட்டு நிக்கப்படாது. நிக்கப்படாது, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நிக்கணும். நான் உங்கள்கிட்ட என்னைக்கு நான் ஆத்துமாவை கொண்டு வரணும், அன்னைக்கு நீர் அடுத்த வாக்குத்தத்தை தந்தா போதும் ஆண்டவரே. சொல்ல மாட்டோமே, நம்ம தான் வாக்குத்தத்தை வாங்கி அடிக்க 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 வைப்போம். அவரும் அடிக்க வச்ச மாதிரி வச்சிருப்பார், அவரும் அடிக்க வச்ச மாதிரி வச்சிருப்ப. போத்திரம் கத்தர் நல்லவர். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 2வது காரியம், சேர்க்கும் சிந்தையோடு இருக்கணும். சேர்க்கும் சிந்தையோடு இருக்கணும். எங்க குடும்பத்துல முதல்ல ரட்சிக்கப்பட்டது எங்களுடைய அம்மா, அவங்க தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். என்னுடைய தகப்பனார் மகா குடிகாரராக இருந்து 24 மணி நேர குடிகாரராக இருந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு ஸ்தோத்திரம் என் தாயாரை கொடுமைப்படுத்தினார்கள். ஏறக்குறைய 6 அல்லது 7 ஆண்டுகள் குடிகார கணவனாலே பெரும் கொடுமைகள். ஸ்தோத்திரம். எங்கள் ஊர் ரோட்டு, எங்கள் வீடு ரோட்டு ஓரத்தில் இருந்த வீடு. என்னுடைய தாயாரை அடித்து அரைக்குறை ஆடையோடு இரத்த காயங்களோடு என் தகப்பனார் போதையில் வெளியே தூக்கி விட்டுருவார். ராத்திரி விடிய விடிய என்னுடைய தாயார் கதவின் அருகில ஒடுங்கிய நிலையில கண்ணீரோட தான் நிற்பாங்க. 6 ஆண்டுகள் ஒரு நாள் மரித்து விட வேண்டும் என்று விஷம் குடித்து 3 முறை முயற்சி எடுத்து 3வது முறை விஷம் குடித்து சாக கிடக்கிற போது ஊறுகாவிக்கிற ஒரு பாட்டி வந்து இயேசுவை சொல்லியிருக்கிறாங்க. ஊறுகாவிக்கிற ஒரு பாட்டி ஆண்டவருடைய அன்பை சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான், அவங்க சொன்ன ஒரே ஒரு சென்டென்ஸ், இயேசுவை நம்பு, உன் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். வேற எதுவுமே செய்ய முடியாது. எங்க தகப்பனர் எங்க பகுதியில் பெரிய ரவுடியா இருந்தவங்க. ஸ்தோத்திரம். ஆமே கத்தர் நல்லவர். ஆமேன். ஸ்தோத்திரம். அந்த ஒரு சூழல்ல எங்க வீட்டுக்கு யாரும் வர முடியாது, யாரும் இயேசுவை குறித்து சொல்ல முடியாது. ஆனா அந்த பாட்டி மறிக்க கிடந்ததுனால எங்க அம்மாவுக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போனாங்க. எங்க அம்மா அன்றை எழுந்து பிடிச்சுக்கிட்டாங்க, என் குடும்பத்தை வாழ வைக்கிற இயேசுவே நான் உமை நம்புகிறேன், என் குடும்பத்தை வாழ வைக்கிற இயேசுவே. பல ஆண்டுகள் ஜபம், ஒரு நாள் ஒரு சொப்பனத்துல கத்தர் என் தகப்பனாரை சந்தித்தார்.
செய்தார். ஹல்லேலூயா. ஒரு சொப்பனத்தில் கர்த்தர் சந்தித்தார். ஸ்தோத்திரம். இப்போ எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டாலும் எங்க அம்மாவுக்கு திருப்தி இல்லை, எங்க அம்மாவுக்கு திருப்தி இல்லை. எங்க அம்மாவுக்கு ஆத்தும பாரம் அதிகம். ஆத்தும ஆதாயம் செய்கிற குடும்பமா எங்க குடும்பம் மாறணும். ஆண்டவர், எங்க அப்பாவுக்கு ஹோட்டல் நிறைய திறக்கணும், பழக்கடை நிறைய திறக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். அப்படி நோட்டை எண்ணணும், விடிய விடிய எண்ணணும், ரூபாய் எண்ணி எண்ணி அதுலயே தூங்கி விழணும். அதுவே எங்க அப்பாவுக்கு ஆசையா இருந்தது. ஸ்தோத்திரம். எங்க அம்மாவுக்கு அப்படி இல்லை. இந்த ஹோட்டலை மூடிட்டு இந்த பழக்கடை அடைச்சிட்டு எப்போ ஊழியத்துக்கு போவோம்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள் ஐந்து பிள்ளைகள், எங்க அம்மா விடிய விடிய மாவு ஆட்டணும். ஸ்தோத்திரம். அவங்க சளைத்து போகிறதே இல்லை. அரிசி உளுந்து ஆமா வடைக்கெல்லாம் ஆட்டணும். அப்பம் கிரைண்டர் இல்லை, ஆட்டு உரல் ஆட்டணும். ஸ்தோத்திரம். ஆட்டு உரல் ஆட்டணும். சந்தேகம் இருந்தால் எங்க ஊருக்கு வாங்க. எங்க வீட்டில் இன்னும் அந்த ஆட்டு உரல பத்திரமா வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. பத்திரமா கதை விடலை. என் மனைவி இங்கே தான் கூட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய மாமியார கூட்டு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். இது லைவ்ல போகுது. என் சபையின் பிள்ளைகள் நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். இன்னும் ஆட்டு உரல் வச்சிருக்கிறேன். ஏன் வச்சிருக்கிறேன் தெரியுமா? எனக்கு மூன்று பிள்ளைகள். சில நேரம் பிள்ளைங்க என்ன டேடி அப்படின்னு ஏதாவது உளத்துச்சின்னு வைங்களேன், பிள்ளைகள் அப்படியே மெல்ல ஆட்டு உரல் பக்கத்தில் கூட்டு போகும்போது அதுகளுக்கு புரியும், ஓஹோ பாட்டி கதையை அப்பா சொல்ல போறாரு. விடிய விடிய கஷ்டப்பட்டு மாவாட்டி ஸ்தோத்திரம் ஜெபித்து ஏழ்மை நிலையில் இருந்தாக கர்த்தர் இன்னைக்கு ஊழியத்தில் கொண்டு விட்டுருக்காரு. இங்கே ஏதாவது சினுங்குனா கர்த்தர் மறுபடியும் நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டுருவாரு. விடிய விடிய மாவாட்டுவாங்க. ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் அம்மா சளைத்ததில்லை. ரெண்டு மூணு உரல் மாவாட்டிட்டு எங்கள் அப்பா தூங்கினதுக்கு அப்புறம் தலையில் கை வச்சு, ஆண்டவரே என் கணவர் விசுவாசியாக இருந்தால் போதாது, ஊழியக்காரராக ஆண்டவரே என் கணவர் இடத்து நீங்கள் வல்லமையாக பயன்படுத்தணும். ஆண்டவரே கண்ணீரோடு ஜோம் பண்ணுவாங்க. மூத்த பிள்ளையிலேருந்து ஐந்தாவது பிள்ளை வரைக்கும் எங்கள் எல்லாருக்கும் வரிசையாக ஜோம் பண்ணுவாங்க. விடிய விடிய மாவாட்டுவது ஜெபிப்பது, மாவாட்டுவது ஜெபிப்பது. எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? ஏற குறைய ஸ்தோத்திரம் 9 ஆண்டுகளுக்கும் மேலாக, more than 9 years, 9 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெபம். ஸ்தோத்திரம். அன்னைக்கு அழுதவங்க இன்னைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கும் கண் நிறைய கண்ணீர், இன்னைக்கும் கண் நிறைய கண்ணீர். ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமா? அன்னைக்கு வந்தது ஏக்க பெருமூச்சின் கண்ணீர், இன்னைக்கு வருவது ஆனந்த கண்ணீர். ஹல்லேலூயா. ஆனந்த கண்ணீர். என்ன என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? கணவர் பாஸ்டர் 5 பிள்ளைகளும் ஊழியத்தில், 5 பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணையும் ஊழியத்தில். ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்க குடும்பத்திலிருந்து மட்டும் ஏறக்குறைய 29 முழு நேர ஊழியர்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஒரு 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 தாய்க்குள்ள சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தை, சேர்க்க வேண்டும் என்கிற சிந்தை. இன்னைக்கு ராத்திரி ஏன் இதை சொல்லுகிறேன்? கர்த்தரின் வார்த்தையை பேசுகிற போதே இந்த ஏக்கம் கொண்ட பல தாய்மாருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வதை நீங்கள் காண போகிறீங்க. உங்க கண்ணீரின் ஜெபத்திற்கான பலன்களை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். உங்கள் குடும்பமும் உங்களோடு கூட ஏராளமான ஜனங்கள் சேர்த்து கொள்ளும் கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. சேர்க்கும் சிந்தை. 3வது குறிப்பு சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6:22 நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஸ்தோத்திரம். முடிப்பதில் முனைப்போடு இருங்கள். முடிப்பதில் முனைப்போடு இருங்கள். இடையில் எத்தனை தடைகள் வந்தாலும் முடிப்பதிலே முனைப்போடு இருப்போம். கை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா தொடங்கிட்டோம். ஆமா தொடங்கினவர் முடிக்கும் வரைக்கும் நமக்கு வேண்டிய ஒத்தாசைய உதவிய நிச்சயம் தருவார். பாதியில கர்த்தர் விடமாட்டார் நம்புறவங்கெல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் தான் தொடங்கினார்னு நம்புறவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம். அப்போ முடிக்கிறதுக்கு அவர் நிச்சயம் நமக்கு கிருபை தருவார். முடிப்பதற்கு வேண்டிய அனுகிரகங்களை தருவார். முடிப்பதிலேயே முனைப்போடு இருங்கள். எழுந்திருப்போமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக 2 நிமிடம் மாத்திரம் நான் எடுத்துக்கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். யாரும் போயிடாதீங்க. கூட்டம் முடிஞ்சிட்டுன்னு போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம். கடைசி ஜெப நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். ஏன்னா இதில் தான் தேவன் நம்மை அதிகமாய் தொடும்படிக்கு விரும்புகிறார். 2 நிமிஷம் வேகமாக எழுந்திருப்பீங்களா? கண்களை மூடி, கண்களை மூடி ஆண்டவருடைய நல்ல சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே.
ரெண்டு நிமிஷம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு வாழ்வு, அது உமக்காக ஆண்டவரே. எத்தனை தடைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும், முன்னோக்கி ஓடவே என்னை நான் தாழ்த்தி தருகிறேன். நோவாவுக்கு இந்த பணியை தொடங்கிலிருந்து எத்தனையோ தடைகள் வந்திருக்கும், ஒரே ஒரு சிந்தை தான், முடிக்கணும், தேவன் தந்த இந்த திட்டத்தை நிறைவேற்றணும். முடிக்கும் நோக்கத்தோடு நம்ம ஓடுனா முடிப்பதற்கு வேண்டியதை எல்லாம் கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடின, என் ஓட்டத்தை முடித்த, ஓட்டத்தை முடித்த, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். நம்ம கையில தந்த பணியை நேர்த்தியாய் முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். இடையில நின்று விடுமோ, கலங்காதீங்க. அழைத்தவர், ஸ்தோத்திரம், என்னை கைவிட்டு விடுவாரோ? ஒருபோதும் கலங்காதீங்க. நம்முடைய கரத்தை உயர்த்தி அப்படியே அப்பா சமூகத்துல, ஹல்லேலூயா. ஒரு வாழ்வு, அது உமக்காக. ஒரு வாழ்வு, அது உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளம் எல்லாம் உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளம் எல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இயேசு ராஜா, இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை. ஒரு வாழ்வு, ஒரு வாழ்வு, அது உமக்காக. சத்தமாய் அப்படியே இதான் கடைசி ஜெபம். நல்ல கையை உயர்த்தி அன்னுடைய சமூகத்தில் சொல்லுங்க, உமக்காக, உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளம் எல்லாம் சகல வரவண மதரபா. ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் இன் இயேசுவுக்காய் நான், ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான், ஓடுகிறேன் என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். ஆசையல்லாரபாமலகரபா, பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே, பொன்முகம்தான் ஆசையோடு மனவாளன் இயேசு. எல்லாவற்றையும் செய்து முடித்து நான் ஒரு நாள் அவரை சந்திக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்கிற போது எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க எனக்கு உங்க கிருபை வேணும். ஆண்டவரே, கண்களை மூடி கேளுங்க, கண்களை மூடி கேளுங்க. ஆபத்தின் நடுவில், அழிவின் நடுவில் ஒரு அனுகூலம் இந்த ராத்திரி காலம் உண்டாகிறது. என்னால் அழைப்பை நிறைவேற்ற முடியாதோ, பாதையில் நின்று விடுவேனோ, முடிக்க முடியாமல் போய்விடுவேனோ, சேர்க்க முடியாதோ, ஸ்தோத்திரம் பிரவேசிக்க முடியாதோ, கலக்கத்தோடு நிற்கிற சிலரை இந்த ராத்திரி கர்த்தர் அபிஷேகித்து தட்டி எழுப்பி சொல்லுகிறார், அழிவின் நடுவில் உனக்கு ஒரு அனுகூலம் உண்டு, ஒரு அனுகூலம் உண்டு. சபையே, நீ ஆமே ஸ்தோத்திரம் கைவிடப்பட்டு நிற்பதில்லை, ஓர் அனுகூலம் பிறக்கும். ஆசையெல்லாம் இயேசுதானே, பொன்முகம்தான். ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் இயேசுதானே, பொன்முகம்தான். பார்க்கணுமே,
ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு ராத்திரி பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா! அழிவின் நடுவில் ஒரு அனுகூலம் பிறக்க பண்ணுகிற அபிஷேகம். ஹல்லேலூயா! பிரவேசிக்க பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அதற்கான கிருபைகள் சேர்க்க ஆமே ஸ்தோத்திர வாஞ்சை உள்ளவர்கள் மேலவர் அபிஷேகம், முடிக்க முனைப்புள்ளவர்கள் மேலவர் அபிஷேகம், முடிந்து போனது என்று நினைத்து வந்தவர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள்வோம். நல்ல கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இந்த அழிவின் நடுவில் எனக்கு ஒரு அனுகூலத்தை எனக்கு நிர்வகித்திருக்கிறதற்காக இன்று முதல் நான் பிரவேசிக்கிறதற்கு இன்று முதல் நான் சேர்த்து கொள்ள வேண்டியதை நான் சேர்த்து கொள்வதற்கு நான் செய்து முடிக்க வேண்டியவைகளை செய்து முடிக்கிறதற்கு ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த முதல் நாளில் நீர் என்னோடுதான், என்னோடு முகமுகமாக ஒரு விஷயம் கூட கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தையை நிரப்பி அந்த வார்த்தை உருவாக்குகிற வார்த்தை, அந்த வார்த்தை உன்னை தூக்கிவிட வந்திருக்கிற வார்த்தை, விழுந்து போன இடங்களில் உன்னை தூக்கி தலை உயர்த்துகிற தேவனுடைய வார்த்தை முதல் நாளில் கர்த்தருடைய தாசு மூலமாய் கர்த்தர் பிரவேசித்திருக்கிறாரே. உன் வாழ்க்கையிலே சுற்றிலும் நெருக்கம், சுற்றிலும் பிரச்சனை, சுற்றிலும் எதிர்ப்பு, இதோ உனக்கு ஒரு அனுகூலத்தை அடையாளப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நன்றியானவரே, நான் எதிர்பார்த்து வந்தேன். என் வாழ்க்கை எப்படி முடியுமோ, என் ஜீவி எப்படி நடக்குமோ, என் தொழில் எப்படி நடக்குமோ, என் குடும்பம் எப்படி இருக்குமோ என்று வந்தேன். என்னோடு நீர் பேசினீரே, என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறேன். நான் பிரவேசிக்க வேண்டியவைகளில் பிரவேசித்து ஆண்டவரை சேர்க்க வேண்டியவைகளை சேர்த்து முடிக்க வேண்டியவைகளை இன்று முதல் என் ஆண்டவரே முனைப்பை காண்பிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி மனதார ஒரு விச கண்களை மூடி ரெண்டு கையும் உயர்த்தி என்னை தூக்கி விட்டீரேன், என்னை தூக்குவதற்கு இறங்கி வந்தீரேன். உம்முடைய வார்த்தையை தாசன் வாயில வைத்து நான் ஆழத்துல போய்கொண்டிருந்தேன், நான் இருள்ள மூழ்கி கொண்டிருந்தேன். உம்முடைய கரத்தை நீட்டி வார்த்தையை நீட்டி உம்முடைய வல்லமையினால் என்னை தூக்கி நிறுத்தினரே, என் அடியை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறதே. நன்றி ஆண்டவரே. அநேகரை கர்த்தர் தேற்றிக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய பள்ளத்தாக்குகள் மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சத்துருக்களை தேடி காணாதபடி போக அவர்களுக்கு முன்பாக உன் கொம்பை உன் தலையை உயர்த்துகிற கர்த்தர் முதல் நாள் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நல்ல கரங்களை கரகோஷத்தை தட்டி நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இன்னும் இரண்டு நாட்கள் என்னோடு நீர் பேச போகிறதற்காய், இன்று நீர் பயன்படுத்தினுடைய பாத்திரத்துக்காய் இன்னும் அவர்களை ஆயிரம் லட்சங்களுக்கு கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் வார்த்தையால் உங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். தொடர்ந்து பிரவேசிக்க, தொடர்ந்து சேர்த்துக் கொள்ள, தொடர்ந்து முடிக்க முனைப்பை காட்டுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இப்பொழுது இறுதி ஜபத்துக்காக நம்ம நடுவில் இருக்கிற வின்சென்ட் பாஸ்டர் ஜபத்தை ஏறெடுப்பார்கள். நல்ல பிள்ளைகள் கண்களை மூடி ஜப சிந்தியோடு இருப்போம். அப்படியே கண்களை மூடி கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்கு முன்பாக நம்மை ஒரு விசையை அர்ப்பணித்துக் கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வேளை நாம வரல, ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை மூழ்கி கொண்டிருந்த சூழ்நிலை ஆண்டவர் தம்முடைய தாசனை கொண்டு தூக்கி விட்டிருக்கிறார். ஹாலலூயா! ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா இருக்கும் குருவே, நிறைந்தங்கள் அன்பின் பரிசு தமிழ் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த ராத்திரி வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதலாம் நாள் இந்த இருவேளை கத்திரங்களோடு அசைவாடி நிறைய மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர. ஆரம்ப ஜப வேளையிலிருந்து பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவர் எங்களுக்கு நடத்தி ஆசீர்வாதமாக்கி தந்திரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கப்பட்ட வார்த்தையை ஒரு காதாக கேட்டு ஆண்டவரை விட்டு விடுவதாக அல்ல தகப்பனே. ஆண்டவரே, கேட்கப்பட்ட வார்த்தையை இருதயத்தில் கொண்டு வந்து ஆண்டவரே உமக்காக பயன்பட ஆண்டவரே இந்த வேளை கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக செபிக்க
இருக்கிறங்க தாவே, நல்ல நிலத்தில் ஒரு விழுந்த விதையாக ஆண்டவரே அது 30, 60, 100 மேனி பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த ராத்திரி வேளை பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இறக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. கேட்கப்பட்ட வார்த்தையை பிசாசானவன் எடுத்து செல்லாதபடிக்கு கேட்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் அது ஆழமாய் முளைத்தெழும்ப பரிசுத்தாவியானவருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும் அன்றைய கேட்கப்பட்ட வார்த்தைக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாளை பகல் இரவு நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் நாளை தினத்தையும் ஆண்டவரே கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நாளை தினம் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற அருமையான தாசனை கர்த்தர் பயன்படுத்தி ஒரு பெரிய எழுப்புதல் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் உருவாக உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த ஆராதனை ஆசீர்வதியும் தொடர்ந்து முடிய நாமத்தை மகிமைப்படுத்தும் உமது கரத்திலே தாழ்த்தி சமர்ப்பித்து தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்புக்கு ஆசீர்வாதம் நம் எல்லாரோடும், ஜெபித்த எல்லா காரியங்களோடும், வசனத்தை பேசுகிற நம்முடைய தாசரோடும், உலகங்கள சகல பரிசுத்தான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை நிறைவாயிருப்பதாக. ஆமென். ஜெயங்கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கோ சுராஜாவுக்கு மலாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கோ சுராஜாவுக்கு மலாளெல்லாம். ஆமென். எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் சமா